பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பைபிள் டிவி. இல்லந்தோறும் இறை வார்த்தை. நீங்கள் பார்க்கும் நிறைய நேரம் நம்ம பிரச்சனைகளை தான் பார்க்கணும், நம்ம சோர்வுகளை தான் பார்க்கணும். ஆனால் கர்த்தர் எவ்வளோ பெரியவர் என்று நம்ம அறிந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரச்சனைலாம் நம்ம பெருசாகவே எண்ண மாட்டோம். ஆனால் கர்த்தர் எவ்வளோ மகத்துவரானவர் என்று நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை, உங்கள் பாரம், உங்கள் கவலை எல்லாமே உங்கள் கண்ணுக்கு ரொம்ப சின்னதாக தான் தெரியும். ஏன்னா நம்ம சேவிக்கிற தேவன் ஒரு மிகப்பெரிய தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு பெரிய தேவன், அவர் பெரியவர், அவர் மகத்துவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். அந்த பெரிய தேவனை பார்த்து சொல்ல, எங்க நம்பிக்கை நீங்க தான்ப்பா, என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா. இந்த காலை வேலை இந்த ஆராதனைக்குள்ள நான் வரும்போதே நான் சொல்றேன், என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திவா அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவார் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் ஒருவரை வாயை திறந்து சொல்லுங்க, ராஜாவை பார்த்து. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இன்னொரு முறை சொல்லுமா, அப்பாவை பார்த்து. ஓ நம்புவேன் என் இயேசு ஒரு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்திருங்க, அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறதே. ராஜா நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை பேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்பிக்கை நீங்க தான்ப்பா,
எந்த நிலையிலும் நான் கர்த்தரை மாத்திரம் நம்பி யோபு சொல்வது போல நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதாயிருப்பதே நலம். அவரனை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன் என்று அன்றைக்கு யோபு சொன்னது போல இந்த காலை வேளையில எங்கள் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் கிறிஸ்துவை பார்த்து எங்கள் கண்மலையாயிருக்கிற எங்கள் கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறோம், எங்கள் நம்பிக்கை நீங்க தான், எங்களுக்கு நம்பிக்கை நீங்க தான். நாங்கள் நம்பிக்கையற்ற வேலைகளை, எங்களுக்கு பலனற்ற வேலைகளை, நாங்கள் சோர்வினால தளர்ந்து போகும்போது, நாங்கள் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்து போகும்போது எங்கள் கிறிஸ்து எங்கள் தேவனா இருக்கிறவர் எங்களோட வந்து ஒவ்வொரு நாட்களிலும் எங்களுக்கு நம்பிக்கையை தந்து நடத்தி வரீங்களே. அந்த உன்னதமான தேவனை பார்த்து சொல்லுகிறோம், எங்கள் நம்பிக்கை நீங்களாப்பா. நம்புவேன் இயேசு மேலான நாமத்தை உடையவர் நாமம் எங்க இருக்கிறதோ நாமம் இயேசு நாமம் வாழ்கவே, இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே, இயேசு நாமம் இயேசு நாமம். உன்னதமான தேவனை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமம் எங்க இருக்கிறதோ அங்கே சுகம் உண்டு, இயேசுவின் நாமம் எங்கே சொல்லப்படுகிறதோ அங்க விடுதலை உண்டு, இயேசுவின் நாமம் எங்கே சொல்லப்படுகிறதோ அங்க பலன் உண்டு, இயேசுவின் நாமம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க அற்புதம் உண்டு. அற்புதம் செய்கிற தேவனை நான் உயர்த்தும்படி வந்திருக்கிறோம். அற்புதங்களை செய்து இவ்வளோ நாட்களை நடத்தி வந்தார்ல, அந்த மேலான நாமனை உயர்த்தி சொல்லுங்க பாவம். மேலான நாமத்தை உடையவரே உங்களை உயர்த்தி சொல்கிறப்பா, நீர் வாழ்க, நீர் வாழ்க. எங்க ஆராதனை வேலையில் உங்க பிரசன்ன கிரியை செய்கின்ற ராஜா, மீட்பை தருகிற உங்க நாமம், மேன்மையை தருகிற உங்க நாமம், ஜெயத்தை தருகிற உங்க நாமம், வெற்றியை தருகிற உங்க நாமம், சுகத்தை தருகிற உங்க நாமம், ஓ பலத்தை தருகிற உங்க நாமம், பிரசன்னத்தினால எங்களை நிரப்புகிறவர் நீர், வல்லமையினால் எங்களை நிரப்புகிறவர் நீர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்க வாழ்க்கையில செய்கிறவர் நீர். அந்த உன்னதமான தேவனுடைய நாமத்தை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, ராஜா நீர் வாழ்க. சிங்காசனத்தின் மேல் உயிர்ச்சிருக்கிறவரே, உங்க சிருஷ்டிகள் உங்களை பார்த்து உங்களை உயர்த்துகிறோமப்பா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் உயிர்ச்சிருக்கிறவர் நீர் வாழ்க, நீர் வாழ்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ராஜா நீர் வாழ்கப்பா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். அந்த இயேசு என்ற நாமத்தை வாய திறந்து சொல்ல போறீங்க, ராஜா நீர் வாழ்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நம்பிக்கை தருகிற அந்த நாமத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசு நாமம், இயேசு நாமம். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க மனதுடையவர்களே, உண்மையை நம்பி இருக்கிறபடினால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தில் வைக்கிற தேவன், உங்களுக்கு சமாதானத்தை தருகிற அந்த தேவனை பார்த்து அப்பா இந்த காலை வேலை
உங்க பிரச்சனத்தினால நிரப்புங்க ராஜா. நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, எங்க ராஜா நீர் வாழ்க. அப்பா நீர், நீர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்கு பாத்திரமானவர், நீர் ஒருவரே எங்கள் துதிகளுக்கு பாத்திரமானவர். உங்க நாமத்துல கிடைக்கிற பலன், உங்க நாமத்துல கிடைக்கிற சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தருகிறவர். அந்த மேலான தேவனுடைய நாமத்தை போற்றி இந்த காலை வேளையில் உங்களுக்கு துதி பலிகளை செலுத்துகிறோம், துதி பலிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்கவே இயேசு நாமம், இயேசு நாமம். ரெண்டு கரங்களையும் கூப்பி சொல்லுங்க, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்கவே நீர் வாழ்கப்பா, நீர் வாழ்கப்பா, நீர் வாழ்கப்பா, வாழ்கவே இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்கவே. ஒரு உசை சத்தத்தை உயர்த்தி இயேசு நாமம். எங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டாங்க, எங்களுக்காக மீட்பை கொடுக்கும்படி நீர் வந்தீங்களே. அந்த உன்னதமான தேவனை உயர்த்தி சொல்லுகிறோம், நீர் வாழ்க. இயேசு நாமம், 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 வாழ்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க அப்படியே எங்களோட இணைந்து சொல்லுங்க, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அப்படியே தேவர் நாமத்தை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்கவே. நீர் கரங்களை தட்டி வந்து உன்னதமான தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா. நீர் வாழ்கப்பா, ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துகிறோம் ராஜா, உங்களை உயர்த்துகிறோம்ப்பா. உங்களை மகிமை டீமேஜர், உங்களை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. பயத்திறந்து சொல்லுங்க, உங்களை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா, உங்களை உயர்த்தும்படி வந்திருக்கிறோம்ப்பா. எங்க ராஜா நீர் மகிமைப்படுங்க, எங்க ராஜா நீங்க மகிமைப்படுங்க. பயத்திறந்து சொல்லுங்க, எங்க ராஜா நீங்க மகிமைப்படுங்க. எங்க ராஜா நீ உயர்ந்தருளுங்கப்பா. எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் நீர், எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர். எங்கள் கர்த்தர் எங்களோடு இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த குறையும் இல்லாண்டவர். எங்கள் கர்த்தர் எங்களை நடத்துறதுனால எங்களுக்கு எந்த குறையும் இல்லைப்பா. அன்னைக்கு வேதத்தில் ஆகார் எல்லாத்தையும் விட்டு தனியாக வரும்போது கூட நீர் ஆகாரை பார்த்து சொன்னீரே, நீ எதை குறித்தும் கவலங்காதன்னு சொன்ன தேவன், எங்களை நடத்துகிற தேவன், எங்களை கண்டவர், எங்களை காண்கிறவர், எங்களை காக்கிறவர், எங்களை காக்கிறவர் நீரப்பா. வேறத்தில் ஆதியாகமம் 16வது வசனம், 16வது அதிகாரம், 13வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது அவர், என்னை காண்பவராய் நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அந்த காண்கிற தேவனை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்களை காண்கிற தேவனா எங்களோடு இருக்கிறீங்களேப்பா, எங்களை வழி நடத்தி வரீங்களேப்பா. இந்நாள் வரைக்கும் எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் எங்களை விலக்கி நீர், நீர் மகிமைப்படுங்கப்பா. ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி அந்த தேவனை நோக்கி பார்த்து இருக்கிற இடங்களை உற்சாகமா துதிகளுக்கு பாத்திரமான தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்க, எங்களை கண்ட தெய்வமே, என்னை காண்கிறவர் நீ, உங்க மேலான நாமத்தை உயர்த்தி நான் உயர்த்த போறப்பா. Hallelujah, 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 hallelujah. நல்லா கரங்களை தட்டி பாட போறீங்க, ராஜாவை பார்த்து சொல்லுங்க, hallelujah, 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 hallelujah,
Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காப்பவரே. சொல்லுங்க. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காப்பவரே. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. ஆவியா இருந்த என்னை கண்டு கொண்டீரே, வாசமாய் மார்போடு அனைத்து நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பாபு. இருந்த என்னை தேடி வந்தீரே, பசமாய் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்து கொண்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, உங்களை காண்கிறவர் தானே, உங்களை இன்னொரு நாளா உங்களை பார்த்து உங்களை நடத்தி வந்தார், ஆமென் தானே? இல்லை ஒரு நாளாவது, இல்லை நீங்கள் நான் உங்களை பார்க்க மாட்டேன் எனக்கு தேவையில்லை அப்படின்னாரா? இல்லை இல்லை, ஜீவனுள்ள தேவனை தானே ஆராதிக்கணும், ஜீவனோடு ஆராதிக்கணும். இஸ் நாட் அ டெட் காட். இருக்கிற இடம் எளிமின் என்று எல்லா வாரமும் சொல்லக்கூடாது. ஆண்டவரை உற்சாகம் ஆராதிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. உங்கள் சோகம், உங்கள் பாரம், உங்கள் கவலை எனக்கு கூட தான் இருக்குது. நம்ம மேடையில் வந்து அப்படியே முருகன்னு பாடினா நீங்கள் ஒத்துப்பீங்களா? நோ, வி ஆர் சர்விங் அ லிவிங் காட். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? 1 2 3. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி பாடுங்க பாபம். உற்சாகமா ஆண்டவரை பார்த்து என்னை கண்டவரே, என்னை இவ்வளோ நாள் நடத்தி வந்த தெய்வமே, உங்களை உயர்த்தி சொல்லுகிறாப்பா. இருந்த என்னை கண்டு கொண்டீரே, வாசமாய் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்துக் கொண்டீரே. ஆவியா இருந்த என்னை கண்டு கொண்டீரே, வாசமாய் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தீரே, நெருங்கி அன்பாக சேர்த்துக் கொண்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Sing hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. கடந்த காலமெல்லாம் கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே, கொடுத்த வாக்கு தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்கு கொடுத்து விட்டீரே. கடந்த காலம் எல்லாம் கடந்த காலம் எல்லாம் காத்து வந்த தேவனை பார்த்து சொல்லுங்க, வருகிற நாட்கள் என் கூட இருக்கிறீங்களே, நீர் சொன்னதை செய்யாது இருப்பீரோ, நீர் வசனித்து நிறைவேறா இருப்பீரோப்பா, நீர் வாக்கு தத்தத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. 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 Hallelujah. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவர். சொல்லுங்க. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவர். சொல்லுங்க. என்னை கண்டவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காத்தவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. கல்லாடி நடந்த என்னை தேடி வந்தீரே, மதில்களை தாண்டும்படி தூக்கி விட்டீரே, நெறிந்த நானலை போல் வாழ்ந்து வந்தேனே, எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டு
தள்ளும்படி தூக்கி நிட்டீரே நெறிந்த நானலை போல் வாழ்ந்து வந்தேனே எரியும் தீப்பிழம்பாய் மாற்றி விட்டீரே ஹல்லேலூயா 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 இந்த ஜீவனுள்ள தேவனை பார்த்து எல்லா உற்சாகமா அம்மா உங்களை உயர்த்துகிறோம் எங்களை கண்டவர் எங்களை காண்பவர் எங்களை காத்தவர் எங்களை காக்குகிறவர் அப்பா தன்னாடி நடந்த எங்களை தேடி வந்த தேவன் மதில்களை தாண்டும்படி கிருபை செய்த தேவன் நெறிந்த நாடலை போல இருந்த என் வாழ்க்கையில எரியும் தீப்பிழமை போல மாற்றி நீங்களே ராஜா பாவியா இருந்த என்னை தேடி வந்தவர் என்னை பாசமாய் மார்போடு அணைந்தவர் நெருக்கத்தில் இருந்த என்னை தேடி வந்தவரே உங்களை உயர்த்தி சொல்லுகிறப்பா ஹல்லேலூயா 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 கரங்களை தட்டிய உன்னதமான தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா ஹல்லேலூயா உங்களை உயர்த்துகிறோப்பா ஹல்லேலூயா 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 ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா 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 கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அப்பாவை கொஞ்ச நேரம் உயர்த்த போறீங்க வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க என்னை கண்டவர் நீங்க தான் அப்பா என்னை இதுவரைக்கும் நடத்தினவர் நீங்க தான் என்னை காண்கிறவர் நீங்க தான் என்னை காத்தவர் நீங்க தான் என்னை காப்பவர் நீங்க தான் என்னை வழி நடத்தி வருகிறவர் நீங்க தான் எனக்கு சுகத்தை கொடுத்து என்னை நடத்தி வருகிறவர் நீங்க தான் அப்பா எனக்கு பலன் கொடுத்து நடத்தி வருகிறவர் நீங்க தான் ராஜா எனக்கு இக்கட்டிலிருந்து என்னை விளக்கினவர் நீங்க தான் நான் சோர்வில தளர்ந்து போயிருக்கும் போது என் தேவன் என் பக்கத்துல வந்து எதை குறித்தும் கலங்காதே என்று உங்க வாக்குதைகளை கொண்டு எங்க நிறைவேற்றினீங்களே வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவரே கொஞ்ச நேரம் அப்பா வாயை திறந்து உள்ளத்தினால் உங்களுக்கு என்னென்னா சொல்லணும்னு தோந்தோம் ராஜாவை பார்த்து சொல்லுங்க அப்பா என் வாழ்க்கையில் இவ்வளோ காரியங்களை செய்து வந்தீங்களே ராஜா என்னை இவ்வளோ நாட்கள் நடத்தி வந்தீங்களேப்பா ஒரு புதிய வருஷத்துக்குள்ள என்னை நடத்தி வந்து இந்நாள் வரைக்கும் என் தேவன் என்னை காத்துனீங்களே என்னை ஜீவனோடு நடத்துனீங்களே உங்களை உயர்த்துகிறோம்ப்பா உங்களை உயர்த்துகிறோம்ப்பா உங்களை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா நீ ஒருவரே எங்கள் தேவன் ஒருவரே எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீர் எங்கள் தேவன் ஒருவரே யோசிச்சு பாருங்க அடைக்கலமா எவ்வளோ இடங்கள்ல உங்களை மீட்டெடுத்தார்ல உங்களுக்கு துணையா எவ்வளோ இடங்கள்ல நின்னார்ல யாருமே பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கும் போது உங்க தேவன் உங்க பின்னாடி நின்று சொன்னார்ல கலங்காதே மகளே நான் உன் கூட இருக்கிறேன்னு அந்த தேவனை பார்த்து சொல்லுங்க உண்மையை உயர்த்துகிறோம்ப்பா சரியான நேரத்தில் வந்து கிரியை செய்கிற ஒரு ராஜாவை தான் ஆராதிக்கணும் ஒரு நாள் கூட அவசரப்பட்டு எந்த காரியத்தை நம்மளே முடிவெடுக்காம முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ரெண்டு கரங்களும் உயர்த்தி சொல்லுங்க என்னை காண்கிறவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா சிம்பாலிக்கா சொல்லுங்க ரெண்டு கரத்தையும் உயர்த்தி நான் நல்ல ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா சொல்லுங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பாதிர்கிறவர் முன்பேலும் தள்ளினவர் மத்தியில் வந்தே
உயர்த்துகிற ஒரு தேவனை தான் ஆராதிக்கிறீங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு புறக்கணித்தவர்கள் மத்தியில், என் மனதை உடைத்தவர்கள் மத்தியில், என்னை நோகடித்தவர்கள் மத்தியில் நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்னை உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கிற தேவனே. இயேசு என்ற நாமத்தை பார்த்து, அந்த உன்னதமான நாமத்தை பார்த்து, சொல்லுங்க ராஜா, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா உங்க அன்பிற்காக உங்களை சொன்னோம். நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அளவில்லா அன்பிற்காக, ஓ நன்றி நன்றி ராஜா. வாயை திறந்து சொல்லுங்க, ராஜா உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, ஆக என்ன நான் செலுத்த பார்த்து, என்ன நான் செலுத்திடுவே, எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதப்பா, எவ்வளவு பாடல்களாலும் உங்களை மகிமைப்படுத்தினாலும் போதாது, எங்கள் உயிர் காலம் முழுவதும் நட்சத்திரத்தை உயர்த்திடுவே. சொல்லுங்க, என்ன நான் என்ன நான் செலுத்திடுவே,
ஒரே ஒரு ஜபமா சொல்ல போறீங்க. ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்தி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம்ப்பா. நீர் செய்ய போகிற காரியங்களுக்காக, நீர் இதுவரைக்கும் செய்த காரியங்களுக்கு அல்ல ஆண்டவரே, நீர் இனிமேலும் செய்ய போற அற்புதங்களுக்காக, நம்பிக்கையே இல்லாத வேலைகளை எங்கள் தேவன் வந்து நம்பிக்கை கொடுக்க போறதற்காக நான் கலங்கி நின்றுதான்ப்பா வந்திருக்கேன். ஆனா நான் தைரியமா சொல்றேன், உமக்கு நன்றி அப்பா. வெற்றி இருக்கிறது, அங்க சுகம் இருக்கிறது, அங்க பலன் இருக்கிறது, அங்க மீட்பு இருக்கு, அங்க மேன்மை இருக்கு, அங்க வல்லமை இருக்கு, அங்க தேவனால எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு சொல்லுங்க. அப்பா, என் போராட்டங்களை பார்த்து நான் செய்ய போற ஒரே காரியம் அந்த மேலான நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெயம் எடுக்க போகணும். அந்த மேலான நாமத்தை கொண்டு, ஓஹோ, அந்த மேலான நாமத்தை கொண்டு எங்கள் ராஜா, நீர் இந்த வருஷம் முழுவதும் எங்க வாழ்க்கையில அற்புதங்களை மாத்திரம் செய்ய போகிறீர். இந்த வருஷம் முழுவதும் எங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய போகிறீர். மருத்துவர்கள் கை விரித்த நிலையில எங்கள் தேவன் மருத்துவராய் வந்து சூழ்நிலைகளை மாற்ற போகிறீர். ராஜா, எங்க வேலை ஸ்தலங்களை கர்த்தர் ஒரு அற்புதத்தை கட்டிட போகிறீர். எங்க சரீரத்துல கர்த்தர் ஒரு சுகத்தை தரப்போகிறீர். என்ன நாங்க செய்ய முடியாது நினைச்சோமோ எங்கள் தேவன் அற்புதமாக அற்புதமாக அதிசயமாக காரியத்தை அப்படியே தலைகீழாக மாற்ற போகிறீர். கரங்களை தட்டி அந்த உன்னதமான தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. ஒரே ஒரு காரியத்தை சொல்ல போறீங்க, என் கர்த்தர் இனிமேல செய்ய போற அதிசயங்களுக்காக நன்றி, நன்றி ராஜா. என் கர்த்தர் இனிமேல் செய்ய போற அற்புதங்களுக்காக நன்றி, நன்றி ராஜா. என் கர்த்தர் சூழ்நிலையை மாற்ற போறதற்காக நன்றி, நன்றி ராஜா. என் கர்த்தர் கடன் பிரச்சனை நீக்க போறதற்காக நன்றி, நன்றி ராஜா. என் கர்த்தர் உயர்வை தரப்போகிறதுக்காக நன்றி, நன்றி ராஜா. என் கர்த்தர் சுகத்தை தரப்போகிறதுக்காக நன்றி, நன்றி ராஜா. என் கர்த்தர் எல்லா காரியங்களும் கையில் எடுத்து ஜெயத்தை தரப்போகிறதுக்காக நன்றி ராஜா.
முறை சொல்லுங்க நன்றி நன்றி ராஜா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆதரவெல்லாம் அன்பிற்காக நன்றி ஓ நன்றி அப்பா அதற்குள்ளும் ஜீவனை தந்த
சொல்லுங்க. கல்லுக்குள் தேரை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை. அசையாதையா உம்மை என்று அணுவேதும், அசையாதையா உம் துணை இன்றி உயிர் வாழ முடியா. சும்மா பாடணும் நினைக்கல, இன்றைக்கெல்லாம் இந்த பாடலை உள்ளத்தில் துணித்துக் கொண்டிருந்தது. தாவீது சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு தெள்ளு பூச்சியை தேட புறப்பட்டாரா என்று சொன்னார். தன்னை ஒரு தெள்ளு பூச்சி போல சவுலுக்கு முன்பதாக தாவீது தாழ்த்தினார். ஆனால் ஆண்டவரோ, உன்னை மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாய் பார்த்தேன் என்று சொன்னார். நீங்கள் ஒரு தெள்ளு பூச்சியை போல இருக்கலாம், அற்பமா எண்ணப்படலாம், உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கலாம். ஆனால் தேவன் உன்னை மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாய் பார்க்கிறார். மகனே, மகா மேன்மை உள்ள சந்ததியின் மனுஷனாய் பார்க்கிறார். ஆகவேதான் அவரை பார்த்து, நீங்க இல்லாம நான் உயிர் வாழ முடியாது ஆண்டவரே, நீங்க இல்லாம என் வாழ்க்கையில எதுவும் நடக்காது, அதை சொல்லத்தப்பா இந்த உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிறேன்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுவீர்களா? கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. உமைய நீ
அப்பா நீங்க இல்லாம எங்களுக்கு உயர்வும் இல்ல ஆண்டவர் ஹல்லேலூயா Jesus இயேசுவின் அருகே வந்து விடு மக்களே அவர் பாதத்தில் வந்து விழுந்து விடு அவரை பார்த்து சொல்லு நீரின்றி வாழ்வே இறைவா சந்தோஷமே இல்லைன்னு சொல்லி கலங்கி போயிருக்கிற மகளே
உனக்கு உன் ஆண்டவர் தான் சந்தோஷம், இந்த ராஜா தான் உனக்கு மகிழ்ச்சி, உன் ரட்சகர் உனக்கு மனவாளனா இருக்கிறார், அவர் உன்னை சந்தோஷப்படுத்தும்படி உன்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்ம மணாளனே, ஆத்ம ரட்சகரே, நீரே என் மகிழ்ச்சி, நீரே என் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தோளில் சாய்ந்து கொள் மகளே, இந்த ஆண்டவருடைய தோளில் சாய்ந்து கொள்வதுதான் உனக்கு ஆறுதல். இந்த உலகத்தில் எதுவும் உன்னை ஆறுதல் படுத்தாது. இவர் ஒருவர் தான், இவர் ஒருவர் தான் உனக்கு நம்பிக்கை. ஹல்லேலூயா. தேவரே, பகற்காலத்தில் கிருபையை தருகின்றே. நீ கடந்து போகிற நாட்கள் கடினமான நாட்கள், ஆனால் ஆண்டவர் உனக்கு பகற்காலத்தில் கிருபையை தருகிறார். ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு உன் ஆவில் இருக்கும் மகனே, உன் ஆவில் இருக்கும் மகளே. இரவு நேரத்தில் கர்த்தர் உன்னை எழுப்புவார், உன்னை விழித்திருக்க வைப்பார். நீ பாட வேண்டுவதெல்லாம் இந்த பாடல் தான். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர், தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவில் பாடும் பாட்டு நாத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து
ஆத்தும தாகம் உண்டாகட்டும், ஆண்டவர் மேல் நேசம் உண்டாகட்டும். ஊற்றுங்க ஆவியானவர், ஒரு புதிய அன்பை ஊற்றுங்க. தேவன் மேல் தாகத்தை ஊற்றுங்க. தேவ பிரசன்னத்தின் மேல் ஏக்கத்தை ஊற்றுங்க. இழந்து போன எல்லா திருமைகளும் திரும்ப கொடுக்கப்படுவதாக. கத்திருந்த நாட்களிலே உள்ளத்தில் ஒரு தாகத்தை ஊற்றி இருக்கிறார் மகனே. இரவு நேரங்களில் கத்தர் உன்னை எழுப்புவார். பகல் நேரத்தில் உன் அரை கதவை மூடிக்கொண்டு ஜெபம் செய் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை துரிதப்படுத்துவார். Going to his presence. அவர் சமூகத்தில் போய் நில். அவர் முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கத்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார், உனக்கு அபிஷேகத்தை கொடுப்பார், உன் மேல இருக்கிற வல்லமையை அதிகரிப்பார், உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தஞ்சமே நீ அடைக்கலம், நீ உலகத்தில் நடக்கிற அழிவுகளை பார்க்கும் பொழுது What is my hope? என் நம்பிக்கை என்னன்னு கலங்கி இருக்கிறேன். இன்னைக்கு ஓடி வந்து விடுங்கள். அவருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். எப்படி என்னை காப்பாற்றுவீர், இது எப்படி நடக்கும், இனி எப்படி வாழ்வேன் என்று கலங்குகிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், Just confess. இதை மட்டும் அறிக்கை செய். நான் உனக்கு தஞ்சமாயிருப்பேன், கோட்டையாயிருப்பேன், அடைக்கலமாயிருப்பேன். தஞ்சமே நீ அடைக்கலம், நீ கோட்டையும் நீ என்றும் காப்பேன். இந்த நாட்கள் உனக்கு விசேஷித்த நாட்கள். நாட்கள் கத்தர் உன்னோடு விசேஷமாய் இடைப்படுகிற நாட்கள். இந்த நாட்கள் உன்னை கத்தர் அன்பாய் அழைத்து தன்னோடு பேசும்படி அழைக்கிற நாட்கள். Stay in his presence. அவர் சமூகத்தில் காத்திரு, அவர் சமூகத்தை நோக்கிப்பார். உபவாசத்தோடும் ஜபத்தோடும் நீ அவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது கர்த்தர் நியமித்த இந்த நாட்களுக்கு பிறகு மகா பெரிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில வரும். மகா பெரிய திருப்பங்களை தேவன் தருவார். கர்த்தர் பெரிய திருப்பங்களை உன் வாழ்விலும் தேசத்திலும் உன் குடும்பத்திலும் தருவார். Stand in his presence. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த தேவனுடைய அழைப்புக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? இது ஏதோ உங்களை ஆராதனையில நடத்தணும்னு சொல்லிட்டு நான் நடத்தல. ஆண்டவரோடு இணைந்து நின்றுதான் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றேன். These are special days. நாட்கள் விசேஷ நாட்கள். எல்லாத்தையும் ஒதுக்கு, எல்லாத்தையும் ஒதுக்குங்க, எல்லாவற்றையும் புறம்பை தள்ளுங்க. To be in his presence should be your only focus. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? சாதாரண ஜப வாழ்க்கை அல்ல, ஒரு அசாதாரண ஜப வாழ்க்கை. சாதாரணமாய் தேவ சமூகத்தில் தங்குவதல்ல, அசாதாரணமாய் தங்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும்னு சொல்றவங்க உங்க வலதுகரத்தை உயர்த்துங்க. கர்த்தர் இன்றைக்கு உன்மேல் தன் சால்வையை போடுகிறார், உன்மேல் தன் சால்வையை போடுகிறார். பெற்றுக்கொள் மகளே, எடுத்துக்கொள் அந்த சால்வையை, எடுத்துக்கொள் அந்த சால்வையை. எலியாவின் காலங்கள் முடிந்தது, இனி எலிசாக்களின் காலங்கள் இதுவா இருக்கிறது. கர்த்தர் உனக்கு ரெட்டிப்பான வல்லமையை தர விரும்புகிறார். ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான கிருபை. நீ எழும்பி நின்று ஆண்டவருக்காய் பிரகாசிப்பாய். உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Father. Hallelujah. அப்படியே கொஞ்சம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முடிந்தவர்கள் முழங்கால் படியுங்கள், முடியாதவர்கள் வசதி போல அமர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு இந்த ஜபத்தை முடிக்க முடியல. God wants to do something in our lives, in your life. Hallelujah.
சபைகள் முழுவதும் எல்லா
எல்லா விசுவாசிகள் மேலும் மழையா வாங்க ஜபத்தை கேட்பீராக.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறார். நீரோ ஜீவன் உண்டாக வந்தீர், பரிபூரணப்பட வந்தீரப்பா. இனிமேல் இப்படி நடக்க கூடாது என்று ஜெபிக்கிறோம். உக்ரைனுக்காக ஜெபிக்கிறோம். ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும் எல்லா சீரழிவுகள் நிறுத்தப்படுவதாக. பூகம்பம் உண்டான இடங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நில அதிர்ச்சி உண்டான ஸ்தலங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இனிமேல் வெள்ளங்கள் வாராதபடி ஜனங்கள் இயேசுவை அறிய உதவி செய்யப்பா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் அந்த தேசங்களின் மேல் அசைவாட வேண்டும். ஆதியிலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று நம்ம 1000 ஜெபிக்கலாம், ஆனா அந்த தேசங்களை திரும்ப தூக்கி நிறுத்த He is the only one who can do that. வலதுகரத்தை உயர்த்திக்கோங்க. அன்றைக்கு அசைவாட நீங்கப்பா. ஒழுங்கில்லாதது வெறுமையுமான பூமியின் மேல் அசைவாடினவர். நாட்கள்ல துருக்கியின் மேல், சீரியாவின் மேல் அசைவாடுங்க. இந்த நாட்கள்ல ஒரு ரட்சிப்ப கொடுங்கப்பா அந்த தேசத்துக்கு. ஆத்தும ரட்சிப்பு மட்டுமல்ல, அந்த தேசம் திரும்ப எழும்பட்டும், திரும்ப எழும்பட்டும். அவர்கள் திரும்ப எழும்புவார்களாக, துக்கங்களிலிருந்து எழும்புவார்களாக, மன உளைச்சல்களிலிருந்து எழும்புவார்களாக. சபைகளுக்காய், பட்டணங்களுக்காய், குடும்பங்களுக்காய், ஆத்துமாக்களுக்காய் நாங்கள் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பெரிய ரட்சிப்பை தேவன் கொண்டு வரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இன்னைக்கு நேரலையில் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்க முகமும் எனக்கு தெரியாது, உங்க பிரச்சனையும் எனக்கு தெரியாது, பட் உங்களை அறிந்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். Just lift up your hands. இன்னைக்கு இந்த இடத்துல அசைவாடுகிற ஆவியானவர் நீங்க இருக்கிற இடத்துல அசைவாட விரும்புகிறார். மகனே, நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் அசைவாட விரும்புகிறார். மகளே, நீ இருக்கிற இடத்துல உன்னை தொட விரும்புகிறார். உலகத்துக்காக ஜபிக்கிற ஜபத்தை தேவன் கேட்டாலும் உண்மையிலே கரிசனை உள்ளவர். கண்களை எல்லாரும் மூடிக்கொண்டு சிமேஜர், எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த நேரலையில இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்துல கலந்திருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆயிரக்கணக்கான பேர் இந்த உபவாச ஜெபத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களே. அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரட்டாமையானவரே. அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. அவங்க வாழ்க்கையில விடியலை கொண்டு வாங்கப்பா. எதை குறிச்சு அவங்க கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்களோ இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வெட்கத்துக்கு பதிலாய் இரண்டத்தனையான பலனை கொடுக்கிறவர். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வெட்கங்களை நீக்கி போட்டு இரண்டத்தனையாய் பலனை தருவீராக. இந்த நாள் ஒரு விசேஷ நாளாய் மாறட்டும். உம்முடைய ஜனங்களுடைய துக்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான சந்தோஷத்தை கொடுத்து தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைய செய்ய போகிறதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அவர்கள் கண்ணீர் மாறட்டும், கவலைகள் தீரட்டும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை கொடுங்க, அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, ஒரு சிலர் உங்களுக்கு அருமையானவர்களை மரணத்தில் இழந்து போயிருக்கலாம். ஐயோ, கணவன் கைவிட்டு விட்டான்,
மனைவி விலகி விட்டால் பிள்ளைகள் தூரமாய் போய்விட்டார்கள். நான் வயது முதிர்ந்து வீட்டிலே தனிமையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? தெரியல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கும்படி சொல்லுகிறார். வளர்ந்துகிறத நம்ம எல்லாரும் வைத்துக் கொள்ளலாமா? ஆறுதலற்று இருக்கிற மக்கள் உலகத்திலே மனம் நொந்து மனம் உடைந்து திகைத்து அன்பை இழந்து தவிக்கிற ஜனங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துருங்கப்பா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் நடத்தி செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா! கர்த்தர் மிக நல்லவர். எனக்கு இந்த ஜபத்தை இன்னைக்கு முடிக்கவே பிடிக்கல. அப்படி ஒரு மணி வரைக்கும் இப்படியே ஜெபித்து கொண்டு இருக்கலாம் போல மனதில் தோன்றுகிறது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையையும் நாம் கனம் செய்ய வேண்டுமே. ஆகவே ஓகே, காட் இஸ் சோ குட். ஹல்லேலூயா! அவருடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை போல ஒரு சந்தோஷம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எதுவும் நம்மை திருப்திப்படுத்தாது, எதுவும் நம்மை நிறைவு செய்யாது. ஆகவேதான் ஒவ்வொரு வாரமும் இப்படி ஓடி வந்து விடுகிறோம், ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஆறுதலால் நிரப்பப்படும்படிக்கு என்று சொல்லி. சரி,
சில அறிவிப்புகளை வேகமாய் உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த உபவாச ஜபமானது காலையில் 10:30 ஆரம்பிக்கும். திரும்பவும் சொல்லுகிறேன், ஏன் 10:30 என்றால் நீங்கள் வந்து 10:30 இங்கே உட்காந்து ஜபம் பண்ணணும், சரியா? ப்ரேயர் 11:00 தான் டெலிகாஸ்ட் எல்லாமே ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் வந்து 10:30 இங்கே உட்காந்து ஒரு ஓரமாக என்ன செய்யணும், ஜபிக்கணும். நான் திரும்ப திரும்ப இதை வலியுறுத்துகிறேன், ப்ரேயருக்கு லேட்டாக வரக்கூடாது. நீங்கள் எல்லாருமே டைமுக்கு வந்துருங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஆராதனை வேளை துவக்கத்திலிருந்து தேவ ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். ஸோ ப்ளீஸ் டூ கம் ஆன் டைம். இந்த ஜபம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 10:30 துவங்குகிறது. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 8:00 துவங்குகிறது. நீங்கள் எந்த சர்ச்சுக்கும் போகலை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், நல்ல வசனத்தில் வளரணும்னு நினச்சா ப்ளீஸ் டூ கம் ஹியர். இங்கே வாங்கன்னு நான் உங்களை அழைப்பேன். ஏன்னா ஞானம் கூப்பிடுகிறது, நாச்சந்திகளில் இன்று சத்தமிட்டு அழைக்கிறது. எவன் பேதையோ அவன் இங்கே வரக்கடவன். இங்கே ஜீவ தண்ணீர் இருக்கிறது, ஜீவ வார்த்தை இருக்கிறது. ஆகவே நாங்கள் உங்களை தைரியமாய் அழைக்கிறோம் இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படும்படி. அதே போல் நம்முடைய சண்டே ஸ்கூல் சர்வீஸ் பிள்ளைகளுக்கு ஒரு சர்வீஸாகவே நடக்குது, 8:00 மேலே நடக்குது. இன்னைக்கு புதிதாய் வந்திருக்கிறவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? இருக்கிற இடங்கள் எழும்பி நில்லுங்கள். உங்களை நாங்கள் பைபிள் கால்ஸ் ஊழியத்தின் சார்பில் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஒருவேளை இந்த பைபிள் கால்ஸை விசிட் பண்ணணும்னு வந்திருக்கலாம், இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொள்ளணும்னு வந்திருக்கலாம், தேவையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்கள் தேவைகளை எல்லாம் நிச்சயம் சந்திப்பார். உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன். ஜபத்தை முடிச்சுட்டு போகும்போது இந்த புதியவர்களுக்கு நீங்கள் முதலாவது இடம் கொடுக்கணும். பழையவர்கள் ரெகுலராக வர்றவங்கெல்லாம் கொஞ்சம் பின்னாடி ஜோம் பண்ணுங்க. நியூ கம்மர்ஸ் சம்டைம்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் முதலாவது வந்து ஜபத்தில் அஜபத்திற்கு வரும்படி அன்பாய் கூப்பிடுகிறேன். பரலோகத்தின் தேவனே, அன்பான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சகோதர சகோதரிகளை உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேனப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு கண்களும் செவிகளும் திறந்தவைகளாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. உங்கள் பிள்ளைகள் எதுக்கெல்லாம் ஜபித்தார்களோ எல்லா தேவைகளையும் பரத்திலிருந்து சந்தித்து அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன். மனதார இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். உங்கள் கையில் ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க, அதை பூர்த்தி செய்து ஆஃபரிங் பேக் வரும்பொழுது அந்த பேக்கில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா போகும்போது ரிசப்ஷனில் அதை கொடுத்து விட்டு போகும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க இருக்கிறீங்களா? ஓகே, சந்தோஷமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். வெட்டிங் டே எப்போ? 21st அன்னைக்கு வெட்டிங் டே. கர்த்தர் இத்தனை வருஷம் இணைஞ்சு வாழ வச்சது பெரிய கிருபை இல்லையா? அதுக்கு வந்து ஆண்டவருக்கு நல்ல மனசார நன்றி சொல்லணும். பர்த்டே என்னைக்கு பிரதர்? இன்னைக்கு பர்த்டேயா? காட் பிளஸ் யூ, ஹாப்பி பர்த்டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:1 கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். சரி, ஜோமன்லாம் நேரலையில் இருக்கிற உங்களில் கூட ஒரு சிலருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், உங்களுக்கு திருமண நாள். உங்கள் முகத்தை பார்க்கல, ஆனாலும் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். உங்களுக்கு கை ஜபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிற சகோதரனுக்காக, அதே போல் எத்தனையோ பேர் இந்த வாரத்தில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறையா. உங்கள் நன்மைகளால் அவங்க வாய்களை திருப்தி ஆக்குங்கப்பா. அதே போல திருமண நாளை காணப்போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு யாருக்காவது வெட்டிங் டே என்றால் அவர்களை நினைக்கிறோம். ரெண்டு பேருமாய் இணைந்து பல ஆண்டுகள் ஆண்டவரே திருமண வாழ்வில் கரம் கோர்த்து நடக்க கர்த்தர் உதவி செய்யப்பா. பிளஸ் பண்ணுகிறோம்ப்பா, இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நம்முடைய ஐபிசி ரெகுலர் பேட்ச் மார்ச் மாதத்தோடு முடியுது, 6 months கோர்ஸ் இல்லையா? சோ நியூ பேட்ச் ஆரம்பிக்குது. நீங்க யாரெல்லாம் ஜாயின் ஆகணுமோ ஜாயின் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அது என்ன பொறுப்பு தெரியுமா? அன்றைக்கு எப்படி சீஷர்கள் மற்ற சீஷர்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்களோ அது போல பிறருக்கு நீங்கள் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்படி ஒரு புது கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, நேமை என்ரோல் பண்ணுங்க. நேரலையில் பார்க்கிற நீங்கள் சென்னையில் இருக்கிற நபராக இருப்பீர்கள் என்றால் மார்ச்சுக்கு பிறகு ஆரம்பிக்கிற இந்த புது கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண அழைக்கிறோம். இப்போ ஏற்கனவே நடந்துட்டுருக்கிற பேட்ச் மார்ச் 5th அவங்களுக்கு அந்த பேட்ச் முடியுது. ஆகவே புது பேட்சை எதிர்பார்க்குறோம். 6 கோர்ஸ் தான். நீங்கள் நேரில் வந்து படிப்பது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் இதுக்கு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா திரையில் காணுகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு வேண்டிய தெளிவான காரியங்களை ஒரு 1 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள். ஓகே,
அப்புறம் ஐபிசி ஆன்லைன் பேட்ச் அது ஜனவரி 7ஆம் தேதி ஆரம்பித்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. இந்தியாவிலும் பிற தேசங்களிலும் இருந்து பலர் இந்த ஆன்லைன் கோர்ஸில் கலந்துக்க. ஐ எம் ஸோ ஹாப்பி, வி ஆர் ஸோ ஹாப்பி. ஏன்னா சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல, பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்பது போல், அநேகர் பைபிளை படிக்க தாகமாக இருக்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்களில் யாருக்காவது இப்படி கோர்ஸில் ஜாயின் பண்ணால், இப்போ உள்ள கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி லெசன்ஸ்லாம் போயிட்டுருக்குது, நேமை என்ரோல் பண்ணுங்கள். அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கும் போது உங்களை நாங்கள் அழைக்கிறோம். ஹோலி லேண்ட் டூர் March 10-20 ஜோம் பண்ணுங்கள். அந்த ட்ரிப்புக்காக கத்தர் கூட இருந்து நடத்தணும். நேரலையில் பார்க்கிற நீங்கள், உங்களுடைய தெளிவான தொலைபேசி எண்ணும் தெளிவான முகவரியும் எங்களுக்கு வேணும். ஏன்னா நிறைய பேர் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணனால, இந்த கடந்த வாரம் பல ஆயிரக்கணக்கான கடிதங்களை நாங்கள் அனுப்பி பல கடிதங்கள் திரும்பி வருது. அதுக்கு ரீசன் வந்து சேஞ்ச், உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் ஆனதுனால நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலை. ஸோ நீங்கள் ஏற்கனவே அட்ரஸை கொடுத்துருந்தாலும் ஒரே ஒரு முறை திரையில் காணுகிற எண்ணுக்கு உங்கள் அட்ரஸையும் உங்கள் ஃபோன் நம்பரையும் சரியாக மாறி இருக்குமென்றால் அதை தெளிவாக எங்களுக்கு தெரியப்படுத்தினால் நலமாயிருக்கும். அந்த நம்முடைய விசேஷ உபவாச நாளுக்காக ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நேராக வந்திருக்கிறவங்களுக்கு அங்கே ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஷீட் இருக்குது. உங்களில் போன வாரம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நேற்று வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாங்க ப்ரேயர் பாயிண்ட்ஸ். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி வாட்ஸ்அப்பில் வராதவங்க அங்கே ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு போங்க. ஸ்பெஷலாக இந்த டேஸில் நீங்கள் ஜெபம் பண்ணணும். சரியா, கர்த்தர் ஏதோ பெரிய காரியங்களை நம் வாழ்விலும் நம்முடைய தேசத்திலும் செய்ய போகிறார். அதுக்கு தான் ஜெபிக்கிறதுக்காக நம்மை அழைக்கிறார். இது லென்டன் டேஸ்னால நம்ம ஜெபிக்கலை, கர்த்தர் நமக்கு சொல்கிறதுனால நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைய நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுகிற குடும்பத்தார் சகோதரர் பிரதர் ஜெசுதாஸ் அண்ட் ஃபேமிலி, அதே போல் டிவி ஸ்பான்சர் பண்ணுறவங்க சிஸ்டர் பிரபா வில்சன் அண்ட் ஃபேமிலி, சிஸ்டர் நீதி பாய் அண்ட் ஃபேமிலி, இந்த வாரம் டுடேஸ் விக்டரியை ஸ்பான்சர் பண்ணுறவங்க சகோதரி விஜயா மெல்வின் அவருடைய குடும்பத்தார். சரியா, இவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த குடும்பங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேவ கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய ராஜ்யத்தின் பணியிலே இவர்கள் தோள் கொடுக்கிறதுனாலே எத்தனை லட்சம் பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ, அத்தனை லட்சம் பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு இந்த குடும்பத்துக்கு வரட்டும் அப்பா. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல போர்ட்ஸ் கொஞ்சம் பின்னாடி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். இயேசு நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சிக்கா இருக்கிறவங்களுக்கு, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு இதை நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். அதே போல் ஜீசஸுடைய நேம் அண்ட் யூ ஷால் கால் ஹிஸ் நேம் ஜீசஸ் என்ற இன்னொரு போர்டு இருக்குது, அது பின்னாடி உங்களுக்கு வச்சுருக்கிறாங்க, வாங்கிட்டு போங்க. விசேஷமாய் ஜீசஸுடைய லைஃப்பில் கடைசி 7 நாட்கள் நடந்த நிகழ்வுகளை குறித்த அந்த புக்கு இருக்குது, அது தயவுசெய்து வாங்கி படிங்க. இந்த டேஸ் ஸ்பெஷல் ஃபாஸ்டிங் டேஸில் ஒன்று வாங்கிட்டு போய், என்ன தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில் கடைசி வாரம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா, இந்த அறிவு உங்களை ஆண்டவர் மேல் அன்புள்ளவர்களாய் மாற்றும். சரியா, நான் என்ன பிரசங்கமாக பண்ண போகிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்கள் ஆத்மாவுக்கே என்ன வேணும், ஒரு போஷாக்கு வேணும். ஆகவே அந்த புஸ்தகம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இலங்கைக்கு கடந்து சென்றிருந்த பொழுது நான் வந்து கொஞ்சம் புக்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஏன்னா சூட்கேஸில் அவ்வளோதான் கொண்டு போக முடியும். அந்த புக்குக்கு பயங்கர டிமாண்டு, கேட்டிருக்கிறாங்க எங்களுக்கு அனுப்பி வைங்க திரும்ப இந்தியாவிலேருந்து, நாங்கள் இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ் ஒய்ஃப்ஸும் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் வாங்கி நல்ல போதகர்கள் ஊழியர் செய்கிறவங்களுக்கு கிஃப்டாக கூட என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை.
ஜபமாய் அதை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஐக்கியத்திலும் நம்முடைய சர்ச்சிலும் ஒரு குடும்பம் வருகிறார்கள். அந்த வாலிப மகனுக்கு வயது 18. அவனுடைய 2 கிட்னிகளும் பழுதடைந்து போனபடினால் அவனுக்கு சர்ஜரி பண்ண போகிறாங்க. ஜோம் பண்ணுறோம், கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். இதுக்கு முன்னாடி இது போல் ஒரு குடும்பத்துக்காக நம்ம ரொம்ப ஜோம் பண்ணோம். ஆண்டவர் அற்புதமாக அந்த மகளுக்கு சுகம் கொடுத்து இன்றைக்கி சுகத்தோடு இருக்கிறாங்க. அதே போல் இந்த மகனுக்கு அவங்க மதர் தான் கிட்னி டொனேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்காக இப்போ ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஜெபம் மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது. சரியா, உங்களில் யாராவது அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா பின்னாடி இந்திரா சுரேஷ் இருக்கிறாங்க, எழுமி நில்லுங்க. அவங்க கையில் நீங்கள் உங்கள் மனசில் கர்த்தர் ஏவுகிறத நீங்கள் வந்து இந்திரா கையில் ஒரு அமௌண்ட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்க விரும்புகிறேன். நான் இதை அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்ல விரும்பலை, என்னவோ எனக்குள்ள பரிசுத்தாவினர் பேசுனதுனால சொல்கிறேன். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் ஹர். சிஸ்டர் எழும்பி நிற்கிறீங்களா? பரலோகத்தின் தேவனே, உங்களுடைய அன்பு மகன் ஆல்ரினுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். 18 வயதுள்ள அந்த வாலிபனை நேசிக்கிறீர். கர்த்தரை நம்பி இந்த இடத்துல அடைக்கலமாக வந்திருக்கிறாங்கப்பா. நீங்கள் அவங்களுக்கு மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அன்றைக்கு லாசரு மறித்த பின்பும் உயிரோடு எழுப்பினீர். பழுதடைந்த அவனுடைய 2 கிட்னியும் உயிர்ப்பிக்க நீர் ஒருவர் தான் வல்லவர். அன்பு சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன், அவர்களை பலப்படுத்துங்கப்பா, அவங்களை பலப்படுத்துங்க. இந்த சர்ஜரியில தாயையும் மகனையும் நீங்க காப்பாற்றி எங்களுக்கு தரணும் ஆண்டவரே. ஒருவரை கூட நாங்கள் சத்துருடைய இஷ்டத்துக்கு விட மாட்டோம் ஆண்டவரே. அவர்கள் மேல் இயேசுவின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். கர்த்தரால் உண்டாகிற ஒரு சுகமும் அற்புதமான சுகமளிக்கிற வல்லமையும் அவர்களை தொடட்டும். இந்த சர்ஜரியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பல லட்சம் தேவை ஆண்டவரே. பரத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டி இந்த தேவையை சந்திப்பது மட்டுமல்ல, 2 பேரையும் எங்க மத்தியில சாட்சியா கொண்டாந்து நிறுத்தணும்பா. கிருபையின் கரங்களில் ஒப்பு கொடுக்கணும். சகோதரியை பலப்படுத்துங்க, உங்க 3 பிள்ளைகளை பலப்படுத்துங்க, கணவரை பலப்படுத்தும்படி ஆட்சபிக்கிறோம் இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6 அதிகாரம்
எல்லாரும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா 6:6 பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இந்த உலகத்திலே உங்கள் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் உண்டு, எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு, ஏக்கம் உண்டு, வாழ்வில் நாம் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று. உங்கள் விருப்பத்தை போலவே ஆண்டவருக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்தை தான் ஓசியா தன்னுடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். எல்லாரும் அந்த வசனத்தை வாசியுங்கள். ஓசியா 6:6 பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு ஒன்று விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது, பொறுப்பு இருக்குது இல்லை. இயேசுவுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டா உடனே நீங்க என்ன செய்வீங்க, அதை செய்யணும்னு விரும்புவீங்க. இங்கே ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு அதை நிறைவேற்ற போறீங்களா இல்லையா? சத்தம் கம்மியா இருக்குது, ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்குது, அது பலி. அது ஒரு பகுதி இருந்தாலும் பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறவர். ஆனால் பலியை விட, தகன பலிகளை விட தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாளிலே ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன விரும்புகிறார் என்றால், மகளே என்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் யாரோ ஒருவரை நேசிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது அவர்களோடு கூட பழகும் பொழுது எதை அதிகம் விரும்புவீர்கள் என்றால், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய விருப்பம் எப்படிப்பட்டது என்பதை அறிய விரும்புவீர்கள். அப்படிதானே, முதல்ல அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அறிய விரும்புவீங்க. அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், அவங்களுக்கு என்ன ஆகாரம் பிடிக்கும், எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுவீங்க. அப்போ அதற்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு பிரியமானபடி நீங்கள் நடந்து கொள்ள தீர்மானிப்பது மனுஷ இயல்பு. இங்கே ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை சொல்லிட்டாரு, என்ன அறிகிற அறிவு தாமா உனக்கு வேணும் அப்படின்னு. இப்போ உங்களை நான் எழுப்பி விட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த இடத்துல நின்று கர்த்தரை பத்தி சொல்லுங்க அப்படின்னா எவ்வளோ பேருக்கு அழகா சொல்ல முடியும், எவ்வளோ பேருக்கு கிரமமா சொல்ல முடியும், எவ்வளோ பேருக்கு நேர்த்தியா சொல்ல முடியும், எவ்வளோ பேருக்கு வைராக்கியமா சொல்ல முடியும். சாட்சி சொல்லுங்கன்னா சாட்சியில 95% என்ன தெரியுமா இருக்கும், சாட்சியில 95% அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்களோ அதான் இருக்கும். நான் இல்லை, நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா டாக்டர் வந்து ஸ்கேன் எழுதி கொடுத்தாரா, அப்புறம் ஸ்கேனுக்கு போ, இதெல்லாம் யார் கேட்டா? உங்களுக்கு கஷ்டம் வந்தது உண்மைதான், ஆனால் அதில் கர்த்தர் என்ன செஞ்சார் அதுதான் நீங்கள் அதில் ஆண்டவரை அறிகிற அறிவு. சரி, இன்னைக்கு இருக்கிற நேரத்தில் சுருக்கமாக இந்த கர்த்தருக்கு பிரியமானது அவரை அறிகிற அறிவு என்றால் அது என்ன? த நாலேஜ் அபவுட் காட். ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவுனா என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1:10 சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். திரும்ப வாசிங்க எல்லாரும். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து, எல்லாம் திருப்பல பைபிள திருப்புங்க, எல்லாம் யாரோ வாசிக்கிறது மட்டும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு நல்ல பெரிய டிஜிட்டல் போர்டெல்லாம் வந்துருச்சு, அதனால நேராக பார்க்குறீங்க, ஆனாலும் உங்கள் பைபிளை கொஞ்சம் திருப்புங்க. கொலோசையர் 1:10 திரும்ப வாசிங்க. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் அப்படின்னு பவுல் எழுதுறார். பவுலுடைய ஒரு ஆசை, நீங்க தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்யணுமா, விருத்தி அடையணும். என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். நல்லா சொல்லுங்க, விருத்தி அடையணும். நம்ம எல்லாம் எதுல விருத்தி ஆகணும்னு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நல்ல பொருளாதாரத்துல விருத்தி ஆகணும்ப்பா, வீடு பெருசா கட்டணும்ப்பா, சின்ன கார் இருக்குது ஆண்டவரே அடுத்து வாங்கினா பெரிய கார், இதுலதான் விருத்தி அடையணும்னு நினைக்கிறமே ஒழிய, இங்க பவுல் எழுதுகிறார் நீ தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்யணுமா, விருத்தி அடையணுமா. கொலோசிய திருச்சபை ஆண்டவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும் என்று பவுல் ஜெபம் பண்ணுகிறார். 2 Corinthians 10:5 படிக்கலாமா? அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. சரி, நல்லா கவனிங்க. நம்ம அறிகிற, தேவனை அறியணும் விரும்புறோம், ஆனா அறியாம தடை செய்யறது என்ன தெரியுமா? இந்த பைபிள்ல சில வசனங்கள் எல்லாம் எடுத்த உடனே மீனிங் புரியாது. திரும்ப படிங்க,
அவைகளால் அதுக்கு முந்தின வசனத்துல இருந்து படிப்போம் எங்களுடைய போராயுதங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவங்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதற்கு தேவ பலமுள்ளவையாய் இருக்கிறது இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் இங்கே பவுல் ஒரு அனுபவத்தை சொல்றாரு நாங்க ஆண்டவர் அறியணும்னு விரும்புறோம் அந்த அறிவுக்கு விரோதமா இருக்குறது என்ன தெரியுமா மேட்டிமையின் ஆவி என்ன ஆவி மேட்டிமையின் சில வீட்ல சில ஆண்களை வந்து பைபிள் படினா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க அதெல்லாம் அதானே அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் இது எதை சொல்லுதுன்னா இருதயத்துல ஒரு மேட்டிமை என்ன மேட்டிமை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நமக்கும் அப்படிதான் எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறோம் ஆனா உண்மையா நமக்கு எல்லாம் தெரியாது இந்த வசனத்தை படிச்ச உடனே ஐயோ ஆண்டவரே இவ்வளவு இருக்குதா உங்களை பத்தி எனக்கு இவ்வளவு தெரியலையா ஆண்டவரே அப்படிதான் நான் வந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணேன் அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு விரோதமா இருக்கிறது மேட்டிமை அது என்ன சொல்லுங்க ஸ்பிரிட் ஆஃப் பிரைடு எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு பைபிள் தெரியும் நம்முடைய பைபிள் காலேஜ்ல வந்தவங்கள கிராஜுவேஷனுக்கு முன்னாடி ஒரு சாட்சி சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவாங்க அதுல நிறைய பேர் என்ன சாட்சி சொல்லுவாங்கன்னா இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் சண்டே ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் யூத் மீட்டிங்ல நான் தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் எங்க சர்ச்சில் நடந்த பைபிள் காம்படிஷன்லயும் நான் தான் ஃபர்ஸ்ட் ஆனா இங்க வந்தப்பறதான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு பைபிள் தெரியல அப்படிங்கிறது எப்படி எத்தனை பேர் கிளாஸ் முடிச்சிருக்கிறீங்க உண்மையா நீங்க அப்படி சொல்லுவீங்களா ஆமா இங்க வந்தப்பறதான் தெரிஞ்சது அப்ப நீங்க இன்னும் போய் இவ்வளவு பேர் இன்னும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலையா தயவு செய்து மார்ச் மாசத்துக்கு என்ரோல் பண்ணுங்க என்ரோல் பண்ணி ஜாயின் பண்ணுங்க பைபிளை படிங்க யாரும் இப்படி சிக்ஸ் மந்த்ஸ்லாம் ஃபுல் பைபிளை சொல்லித்தரவே மாட்டாங்க அப்போ அவங்க சொன்ன சாட்சி நான் இங்கே வர வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது புரிஞ்சது அப்போது தெரியும் அப்படிங்கிறது அது ஒரு மேட்டிமை சரி இன்னைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஐந்து முக்கிய காரியங்களை குறித்து உங்களோடு கூட நான் சுருக்கமாக பேச விரும்புகிறேன் முதலாவது உங்கள் தேவன் யார் என்று நீங்கள் அறிய வேண்டும் எப்படி அறிய வேண்டும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க உங்களுக்கு ஸ்டாண்ட் அப் சிட் டவுன் எக்ஸசைஸ் தான் கொடுக்க போறேன் யார் முதல்ல எதை அறியணும் ஆண்டவருடைய விருப்பத்தில் ஒன்று ஆபகூக்கு 2:14 சொல்லப்பட்டிருக்குது படிங்க ஆபகூக்கு அதே வசனம் ஏசாயா 11:9 இருக்குது இதுதான் நம்முடைய ஊழியத்திற்கு ஆண்டவர் கொடுத்த தரிசன வசனம் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் ஏசாயா வாசிங்க ஏசாயா 11:9 என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிற போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் எல்லாரும் சொல்லுங்க சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் நல்லா கவனிங்க இந்த சமுத்திரம் ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் சமுத்திரம் ஜலத்தினால நிறைஞ்சிருக்குது உலகத்தில் உள்ள எல்லா நதிகள் உள்ள தண்ணி எங்கதான் போய் விழுது சத்தமா சொல்லுங்க சமுத்திரத்துல சமுத்திரம் எப்பதாவது ஓவர்ஃப்ளோ ஆயிருக்குதா இவ்வளோ நதி வந்தாலும் அது அந்த ஸ்டாண்ட் ஸ்டில்ல தான் இருக்குதே ஒழிய ஓவர்ஃப்ளோ ஆகி லேண்டுக்குள்ள வரல ஆண்டர் வந்து இம்மட்டும் வா மிஞ்சி வராதே அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டார் ஆனா இவ்வளோ தண்ணி உள்ள விழுந்தும் தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகாதுக்கு ரீசன் சமுத்திரத்தில் உள்ள தண்ணி ஆவியாகி எங்க போகுது மேல போகுது மேகமாகி திரும்ப பூமிக்கு எதை கொடுக்குது மழையை கொடுக்குது நீங்க ஆண்டவரை பற்றிய அறிவினால் நிறைய 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 அப்படி ஸ்டாண்ட் ஸ்டில்லா நீங்க இருக்கக்கூடாது அந்த அறிவு உங்களிடத்திலிருந்து போய் மேகமாய் மாறி மக்களுக்கு மழையாய் பொழிய வேண்டும் ஒருவேளை நான் பைபிளை படிச்சுட்டே இருந்துட்டு நான் வீட்டில் உட்காந்துருந்தேன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வசனத்தை என்ன செய்ய முடியாது அறிய முடியாது ஸோ வாட் ஐ டூ போடுறதெல்லாம் எஃபர்ட் எஃபர்ட் எடுத்து 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 படிச்சு 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 மக்களுக்கு சொல்லி தருகிறோம் மக்கள் என்ன செய்யறாங்க பலன் அடைகிறார்கள் மக்கள் திடன் அடைகிறார்கள் நீங்க பலப்படுறீங்க நீங்க இன்டர்ன் என்ன செய்யணும் பாத்திரத்துல நிறைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நான் மட்டும் போய் குடிப்பேன் இல்லாதபடி இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்தை போய் 4 பேருக்காவது என்ன செய்யணும் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி வத்தக்குழம்பு எப்படி வைக்கிறதுலாம் ஃபோன் பண்ணுறீங்கல்ல வத்தக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்குறீங்க அதெல்லாம் நிறுத்திட்டுங்க வா இன்னைக்கு ஒன்று சொல்லித்தாரேன் ஒரு பிரசங்கத்தை கேட்டேன் அந்த பிரசங்கத்தை உனக்கும் சொல்லித்தாரேன் அப்படின்னு என்ன செய்யணும்
சிரிப்பா இருக்குதோ, யாருக்கு தெரியும், போன வாரம் கேட்டிருப்பீங்களா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு. ஓகே, அப்போ சமுத்திரத்தை போல நீங்க ஆண்டவர் அறிகிற அறிவினால் நிறைந்து அது ஆவியாகி மேகமாகி பூமியின் மேல் மழையா பெய்யணும். இதுக்கு தான் உங்களை நிரப்ப விரும்புகிறார், உங்களை அவரை அறிகிற அறிவினால். சரி, ஐந்து காரியம் சொன்னேன். ஒன்று, தேவனை அறிகிற அறிவு. தேவனை பத்தி என்ன அறியணும்? ஆண்டவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? என்ன சொல்லுவீங்க சிஸ்டர்? ஐயோ சொல்லாதீங்க, என்ன சொல்லுவீங்க? தேவனை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லுமா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஏக சக்கராதிபதி, அப்புறம் சூப்பர், ஒருவரும் காணக்கூடாத ஒளியில வாசமா இருக்கிறவர். ரெண்டுதான் வருது, உள்ள இருக்குது, ஆனா நமக்கு சொல்ல தெரியல. சர்வ வல்லமை உள்ள தேவன், சூப்பர். சேனைகளின் கதை நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரை பத்தி. நீங்க புறவினத்திலிருந்து வந்தாலும் கர்த்தரை நேசிக்கிறதுனால ஐ அப்ரிஷியேட் யூ, ரொம்ப சந்தோஷம். பாருங்க, உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஒரு வருஷம் எல்லாம் படிக்கிறாங்கல்ல, அப்புறம் போய் எக்ஸாம்ல எழுதும் பொழுது அவங்க என்ன படிச்சாங்களோ அதை தான் சரியா எழுதுவாங்க. இல்ல, நல்லா படிச்சிருந்தா எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு வருவாங்க. நாங்கள் அந்த நாட்கள்ல படிச்சுட்டு வரும்போது எங்க அம்மா டீச்சரா இருந்தனால வீட்டுல போன உடனே இன்னொரு டெஸ்ட் நடக்கும். என்ன டெஸ்ட்னா, க்வெஸ்சன் பேப்பரை வாங்கிட்டு வரிசையா அம்மாட்ட ஆன்சர் சொல்லணும், வரிசையா சொல்லணும். அப்புறம் அதுல ஒண்ணு தப்பு விட்டா, இதை ஏன் தப்பு விட்ட அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும். அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றோமோ இல்லையோ, ஆனா எழுதணுமே. அந்த டெஸ்ட்ல 100க்கு 100 வாங்கிட்டு வரலன்னா வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு நாள், அப்பெல்லாம் ஸ்லேட்டு தானே, உங்களை மாதிரி நோட்டு கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் கிடையாது. அப்போ டெஸ்ட் முடிஞ்சு அப்பெல்லாம் நமக்கு வண்டியும் கிடையாது, வாகனமும் கிடையாது, ஸ்கூல்லேருந்து நடந்து தான் வரணும். பெல் அடிக்கிற, எங்கள் அம்மா கதவை திறந்துட்டு முதல் கேட்ட கேள்வி, எத்தனை மார்க்கு சொல்லு அப்போ தான் கதவை திறப்பேன் அப்படின்னாங்க. இப்போ எனக்கு அது மறக்கவே இல்லை. ஸ்லேட்டை தூக்கி இப்படி காட்டினேன், 100க்கு 100 அப்படின்னு. அப்போ தான் என்ன செஞ்சாங்க, கதவை திறந்தாங்க. ஒரு மதருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா, நான் இவ்வளோ சொல்லி கொடுத்து, இவ்வளோ எஃபர்ட் போட்டு, இவ்வளோ தியாகம் பண்ணி, இவ்வளோ அவளை வளர்த்து, அவள் போய் ஒரு மார்க்கு கூட குறையக்கூடாதுங்கிறது ஒரு மதருடைய எக்ஸ்பெக்டேஷன். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும், ஆனாலும் கூட 60-50 வாங்கினா கூட அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அது வேற. ஓகே, ஆண்டவர் தன்னை பற்றி பூரண அறிவு தன் ஜனங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாரு. மூணு காரியம் நிறைய இருக்குது, ஆனால் மூணு காரியம் நீங்கள் காடை பற்றி அறிஞ்சிருக்கணும். நம்பர் 1, த பர்சனாலிட்டி ஆஃப் காட், தேவனுடைய தன்மை என்னன்னு முதல்ல தெரியணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருன்னு தெரிஞ்சாதான் அவர் ஆராதிக்கிறதுல அர்த்தமே இருக்குது. இன்னைக்கு உலகத்துல மக்கள் பல தெய்வங்களை ஆராதிக்கிறாங்க. அவங்கள்ட்ட உன் தேவனை பத்தி சொல்லு அப்படின்னா யாருக்குமே சொல்ல தெரியாது. எங்க அப்பா அம்மா வணங்கினாங்க, நானும் வணங்குறேன். எங்க அப்பா அம்மா கும்பிட்டாங்க, அது எங்க குல தெய்வம், நானும் கும்பிடுறேன். சொல்லியா உன் கடவுளை பத்தி அப்படின்னா சொல்ல தெரியாது. சொல்லுமா உன் தெய்வத்தை பத்தினா தெரியல. அந்த தெய்வம் எங்க இருக்குது தெரியாது. அந்த தெய்வம் எப்படிப்பட்டது தெரியாது. அந்த தெய்வம் உன் கூட பேசியிருக்கா தெரியாது. அந்த தெய்வத்துக்கு உயிர் இருக்குதா? இருக்குது, ஆனா எங்க இருக்குதுன்னு தெரியாது. இன்னைக்கு இப்படித்தான் மக்கள் ஒரு இருதயத்திலிருந்து ஒரு நம்பிக்கையோட கடவுளை நம்புறாங்க, ஆனா அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமலே நம்புறாங்க. பட் யூ நோ ஹூ இஸ் யுவர் காட், உங்க ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். த பர்சனாலிட்டி ஆஃப் காட், தேவனுடைய தன்மை. யாத்திராகமம் 34:6-7 படிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இப்ப இவங்களை பார்த்து உங்கள் தேவன் யாருன்னு கேட்டவனே முதல்ல என்ன சொன்னாங்க, அவர் ஏக சக்கராதிபதி அப்படின்னாங்க. அவர் ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசமா இருக்கிறவர். இந்த வசனத்தை என் கூட திரும்ப சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 6, கர்த்தர் அவனுக்கு முன்பாக, கையில நீங்க நம்பர் பண்ணிக்கிட்டே படிக்கணும். என்ன, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர்.
பதினோரு காரியம் ஆண்டவர் பத்தி இங்க சொல்லியிருக்கு. இந்த பதினோரு காரியத்தை சும்மா படிச்சீங்கன்னா அது சும்மா தான் இருக்கும், ஆனா உட்கார்ந்து படிக்கணும் இல்ல. அவர் கர்த்தர் இரக்கம் உள்ளவர்ப்பா. அப்ப நான் போய் அவர்கிட்ட கேட்டா இரக்கத்துல என்ன செய்வார், உதவி செய்வார். அவர் கிருபை உள்ளவர்ப்பா. அந்த ஆண்டவர் எல்லாரும் மேல கிருபை உள்ளவர். அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். இப்படி ஆண்டவருடைய தன்மையை குறித்து நீங்க படிக்கணும். இந்த வாரத்துல உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரப்போறேன், சரியா? என்ன தரப்போறேன், எனக்கு இப்படி ஒரு டைரி இருக்குது, சரியா? இந்த டைரியில உங்களுக்கு நான் சும்மா எல்லாம் மெசேஜ் எழுதிட்டு வரல, இப்படி உட்கார்ந்து வண்ண வண்ணமா போட்டு இப்படியெல்லாம் நான் தியானிச்சு தான் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், வாசனத்தை கொடுக்குறேன். இன் டேர்ன் நீங்கள் என்ன செய்யணும், இந்த வாரத்தில் போய் முதல்ல ஒரு டைரி வாங்குங்க, சரியா? இப்போ போய் கேட்டிங்கன்னா கடையில் கம்மி விலைக்கு கிடைக்கும், ஏன்னா ஜனவரிலாம் முடிஞ்சிருச்சு. டைரியை வாங்கிட்டு எவ்ரிடே நீங்கள் படிக்கிற பைபிள் போர்ஷன்லேருந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார், கர்த்தரை பற்றி என்ன அறிகிறீங்க அப்படின்னு எழுதணும். செய்வீங்களா? இதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற உதவி, சரியா? இதுதான் நீங்க எனக்கு செய்யற உதவி. கர்த்தரை பத்தி என்ன சொல்லியிருக்குது, உதாரணமா சங்கீதம் 23 படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு கற்றுத்தர்றதுக்கு சொல்றேன். சங்கீதம் 23 என்ன சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாய். உங்க டைரியில என்ன எழுதணும், ஆண்டவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். ஒரு மேய்ப்பன்னா என்ன செய்வாரு, நடத்துவார்ல. அப்போ இந்த தேவன் என்ன நடத்துவாரே, ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை போஷிப்பார்ல. அப்போ இந்த தேவன் என்ன போஷிப்பாரே, ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை பாதுகாப்பார்ல. அப்போ என் தேவன் என்ன பாதுகாப்பார். அப்போ மேய்ப்பர்ங்கிற வார்த்தைக்குள்ள இவ்வளவு இருக்குது, நீங்க அதை பக்கத்துல எழுதணும். அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை பாதுகாப்பார். பின்னாடி அடுத்தடுத்து அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ இந்த ஆண்டவர் என்ன நடத்துவார், இந்த பிரச்சனை எப்படி முடியும் எனக்கு தெரியல, ஆனா கொண்டு போய் விடுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் என் கையை பிடிச்சு நடத்துவார். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிரச்சனைக்கே வந்து விடியலை பார்த்துட்டு இருக்கிறோம் பைபிள்ல. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ற ஆண்டவரே, பைபிள் வாசிக்க போறேன் ஆண்டவரே, என் மகளுக்கு திருமணம் ஆகல, என்ன ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுக்க போறீங்க, நிறுத்துங்க. நீங்க கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சிட்டா உங்க ஹார்ட்ல பெரிய விசுவாசம் வந்துடும், அந்த விசுவாசமே உங்களுக்கு காரியங்களை நடப்பிக்கும். ஹல்லேலூயா. நோட்டு வாங்குவீங்களா, டைரி வாங்கலனாலும் பரவாயில்ல, லாங் சைஸ் நோட் ஒன்று வாங்கிக்கோங்க, அது வேலை கம்மியா இருக்கும். எழுத ஆரம்பிங்க. கர்த்தருடைய பர்சனாலிட்டி, தன்மை, பர்சனாலிட்டி ஆஃப் காட். ரெண்டாவது த பவர் ஆஃப் காட். என்னது, எதை பத்தி அறியணும்னா ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை மறக்காம சொல்லி தருவாங்களாம், கவனிங்க. என்ன காரியத்தைனா, தங்களை ஆண்டவர் எகிப்தில எப்படி நடத்தினார், 10 வாதைகளிலிருந்து எப்படி தங்களை காப்பாற்றினாருன்னு தங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களாம். அதே நேரத்தில் பல பிள்ளைகள் வனாந்தரத்தில் பிறந்தாங்க, அப்படிதானே? அந்த பிள்ளைங்க ஒருவேளை 40 வருஷத்தின் கடைசியில 38வது வருஷம் பிறந்திருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு மேக ஸ்தம்பம் தெரியாது, அக்னி ஸ்தம்பம் தெரியாது, செங்கடல் பிளந்தது தெரியாது, அப்புறம் யோர்தான் பிளந்ததும் தெரியாது. அப்போ தங்களுடைய குடும்ப ஜபங்களில் உட்கார்ந்து அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லி கொடுப்பாங்களாம். எதை சொல்லி கொடுப்பாங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ உன்னதர். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். வயது பிள்ளைங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, அவ்வப்பொழுது கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லி கொடுக்கணும். அதே போல் இஸ்ரவேலர் பஸ்கா அந்த ஆசரிக்கும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா ஆசரிக்கணும். அப்போது அந்த வீட்டில் பந்தியில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ள கடைசி பிள்ளைகிட்ட சொல்லி கொடுப்பாங்களாம், நீ அப்பாட்ட இந்த கேள்வி கேளு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. என்ன கேள்வி, விதண்டாவாத கேள்விகளெல்லாம் இல்லை. அப்பா நம்ம ஏன் இந்த பஸ்காவை ஆசரிக்கிறோம் அப்படின்னு அந்த பிள்ளை கேட்கும். அப்போ பஸ்கா பந்தியில் அப்பா சொல்லி கொடுக்கணும், இந்த பஸ்காவை நாம் ஏன் ஆசரிக்கிறோம் தெரியுமா, நம்ம வந்து எகிப்து விட்டு புறப்படும் பொழுது ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்தில் நம்ம பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதன் ரத்தத்தை வாசலில் பூச சொன்னார், அந்த ரத்தத்தை பூசுனதுனால நமக்கு பாதுகாப்பு இருந்துச்சு, எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட்ட போது நமக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுத்தார் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு சொல்லணுமா, யாரு, அப்பா. ஒவ்வொரு வீட்டிலையும் இது கடமை, பாஸ்ஓவர் ஒவ்வொரு வருஷமும் ஆசரிக்கும் பொழுது வீட்டில் இருக்கிற கடைசி பிள்ளை இப்படி கேள்வி கேட்கணும், தகப்பன் பதில் சொல்லணும். ரெண்டாவது, அவர்கள் அந்த உப்பு தண்ணீரில் அந்த
தோய்த்து அந்த இலையை அவர்கள் சாப்பிடுகிற அந்த இலையை தோய்த்து அதை சாப்பிடும் போது அந்த பிள்ளை கேட்குமா, ஏன் நாம் உப்பு தண்ணீரில் தொட்டு இதை சாப்பிட்றோம், ஈசோப்பை உப்பு தண்ணீரில் தொட்டு ஏன் சாப்பிட்றோன்னே தகப்பன் சொல்லுவாராம், நம்ம எகிப்தில் இருந்த நாட்களில் நாங்கள்லாம் கடினமாக வேலை செஞ்சோம், கண்ணீர் தான் எங்கள் வாழ்க்கையாக இருந்துச்சு, அந்த கண்ணீரின் வாழ்க்கையை நினைக்கிறதற்கு ஆண்டவர் ஈசோப்பை இந்த உப்பு தண்ணீரில் தோய்த்து சாப்பிடும்படி சொன்னார். திரும்ப கேட்குமா, நம்ம ஏன் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்றோம், மற்ற நாள்லாம் புளிப்புள்ள அப்பத்தை சாப்பிடுவோமே, தகப்பன் சொல்லணுமா, நம்ம எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஒரே இரவில் ஆண்டவர் திடீரென்று நம்மளை புறப்பட சொன்னாரா, நம்ம பிசைஞ்சு வச்ச மாவெல்லாம் என்ன செய்யலை, புளிக்கவே இல்லை, அந்த புளிப்பில்லாத அப்பத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்தோம், அதை நினைக்கிறதுக்காக புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்றோம். கர்த்தர் ஒரே இரவில் விடுதலை கொடுத்தார்ல, அந்த விடுதலையை நினைக்கிறதுக்கு என்ன சாப்பிட்றோம், புளிப்பில்லாத அப்பம். கேட்குற பிள்ளையுடைய உள்ளத்தில் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி ஆண்டவருடைய வார்த்தையினாலே வரும்னு மாதிரி அந்த பிள்ளை உள்ளத்தில் பெரிய விசுவாசம் வந்துடும், என் கண்ணீரையும் ஆண்டவர் மாற்றுவார், என் வாழ்க்கையிலும் ஒரே இரவில் விடுதலை செய்வார், என் வாழ்க்கையிலும் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எனக்கு விடுதலையை தரும், ஒரு நாள் மேசியா என்ற கிறிஸ்து வந்து ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டு பண்ணுவார்ங்கிற விசுவாசம் அப்படி பசுமரத்து ஆணி போல பிள்ளை உள்ளத்தில் என்ன செஞ்சிடும், பதிஞ்சிடும். இதுக்கு தான் ஸ்திரீகளாகிய நீங்கள் உங்கள் குழந்தைங்க சின்னவங்களாக இருக்கும்போதே கர்த்தருடைய வல்லமைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஹாலேலூயா. த பர்சனாலிட்டி ஆஃப் காட், த பவர் ஆஃப் காட், மூன்றாவது த பிளான் ஆஃப் காட். எதை சொல்லி கொடுக்கணும் கேட்கலாம், எதுக்குயா எல்லாரும் உலகத்தில் இப்படி பிறந்து சாகுறாங்க, அது நடக்குது இது நடக்குது, இதெல்லாம் எல்லா உள்ளத்துல கேள்வி. ஆனா ஆண்டவர் எல்லாரும் இப்படி படைக்கல, எல்லாரும் தன்னோடு கூட வாழும்படி படைச்சார் அப்படின்னு நீங்க எதுலேருந்து சொல்ல தெரியணும் தெரியுமா, ஆதியாகமத்திலேருந்து சொல்ல தெரியணும். ஆண்டவர் ஆதாமி ஏவாளை படைச்சாரு, தோட்டத்தில் வச்சாரு, எல்லாம் நிறைவாக இருந்துச்சு, ஆனால் அவங்க எல்லாத்தையும் இழந்து போனாங்க, அதுக்கு பிறகு ஆண்டவர் மேசியாவை அனுப்புவேன் சொல்லியிருக்கிறார் என்று பிளான் ஆஃப் காட் அபவுட் தியர் லைஃப் அண்ட் ஆல்சோ அபவுட் இட்டர்னிட்டி. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன், ஆதியாகமம் 1:1 வசனத்தை வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார். பூமியானது ஒளிங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானத்தின் மேல் இருள் இருந்தது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன பிளான் பண்ணார், அந்த பிளானை டெவில் எப்படி ஷேட்டர் பண்ணா, திரும்ப ஆண்டவர் எப்படி ரட்சிப்பை கொடுத்தார், யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆதியில ஆண்டவர் எப்படி ஒரு திட்டம் வச்சாரு, பிசாசு அந்த திட்டத்தை எப்படி உடைச்சான், நம்ம வாழ்க்கையில இயேசு அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கணும். சரியா, முதலாவது என்ன சொன்னேன், தேவனை குறித்த அறிவு. சொல்லுங்க எல்லாரும், என்ன எழுத போறீங்க, உங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று ஒவ்வொரு வசனமா தேடி 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 என்ன செய்யணும், எழுதணும். சரி, the personality of God, the power of God, the plan of God. ரெண்டாவது உங்களுக்கு என்ன அறிவு இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவை குறிச்சு ஒரு நல்ல அறிவு இருக்கணும். எது என்ன அறிவு, போர் அடிக்குதா செய்தி, இந்த அறிவு உங்களுக்கு என்ன நன்மையை தரும்னு சொல்றேன், 2 பேதுரு 1:2 வாசிங்க, அதை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால், எல்லாரும் சொல்லுங்க, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆண்டவரே கிருபத்தாரம் கிருபத்தாரம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆண்டவரே மனம் குழம்பி அலைகிறதப்பா புலம்புகிறதப்பா நான் துக்கத்தோடு வேண்டவே வேண்டாம். தேவனை அறிஞ்சிட்டா அவர் ஒரு கிஃப்ட கொடுக்கிறாராம், மனசுல சமாதானத்தையும் கிருபையும். ஹாலலூயா. அப்ப அதிகம் அறிய அறிய கணக்கு தெரியாதோ, அதிகம் அறிய அறிய அதிக கிருபை அதிக சமாதானம், கொஞ்சம் அறிய அறிய சொல்ல வராது வாயில, அதிகம் அறிஞ்சா அதிக கிருபை அதிக சமாதானம், கொஞ்சம் அறிஞ்சா கொஞ்சம் கிருபை கொஞ்சம் சமாதானம். மனசுல சமாதானமே இல்லைன்னா பைபிளை திறந்து நல்லா படிங்க, ஆண்டவரே உங்களை குறித்து நான் அறிய போகிறேன், அந்த அறிவு எனக்கு என்ன தரப்போகுது, கிருபையை தரப்போகுது சமாதானத்தை தரப்போகுது. சரி, ரெண்டாவது கர்த்தராகிய இயேசுவை குறித்து அறிகிற அறிவு நிறைய இருக்குது. மூணு காரியம் சொல்கிறேன், லவ் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய அன்பு, இயேசுனாலே அன்பு தான்,
அந்த இயேசுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு அறியணும் அப்படின்னா மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான நீங்க படிக்கணும். ஒரு பெண் ஒருத்தி வருகிறாள், அவள் பாவம் செய்தவள், எல்லாரும் கையில கல்லை வச்சிட்டு இருக்கிறாங்க, சொல்றாங்க இவள் விபச்சார பாவத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவள், நாங்கள் இவளை கல்லணிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார், நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆண்டவர் உடைய பார்க்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன் அப்படிங்கிறார். வசனம் சொல்லுது அவர்கள் எல்லாரும் தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருவராய் இந்த இடத்தை விட்டு போனார். படிச்சுட்டு மௌனி மாதிரி அடுத்த வசனத்துக்கு போகக்கூடாது, உடனே எந்திரிச்சுன்னு ஒரு கைத்தட்டணும், ஜீசஸ் எவ்வளோ அழகா சொன்னீங்கப்பா, உங்க அன்பு உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் சொன்னீங்க, ஆண்டவரே நான் கூட பாவிதான், ஆண்டவரே நான் கூட இந்த பெண் மாதிரி பாவம் செஞ்சவதான், ஆனால் என்ன நேசிக்கிறீங்களே, சூப்பர் ஜீசஸ், உங்க அன்புக்கு நான் இப்படிலாம் குழந்தை மாதிரி ஆயிரணும். இயேசுவை பற்றி அறியும் போது இப்படி படிக்கிறீங்களா பைபிளை? இப்படி படித்தாதான் இன்ட்ரெஸ்டே இருக்கும் இல்லை. அதே போல் சமாரிய பெண்கிட்ட பேசுகிறா, அவங்க சீஷர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன இவர் ஒரு பெண்ணோட பேசுகிறாரு, மத்தியானத்தில் நம்மெல்லாம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு போனால் ஒரு பெண்ணோட உட்காந்து பேசுகிறார். அவர் சொல்ல, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அது என்ன போஜனம்? யாராவது கொடுத்துருப்பாங்களோ இவளுக்கு. உடனே சொல்கிறார், என் பிதாவின் சித்தத்தை செய், அவளோட பேசுகிறாரு, அவளுக்கு நித்திய ஜீவனை பற்றி சொல்கிறாரு, ஜீவத்தண்ணீரை பற்றி சொல்கிறாரு, அவள் ஓடுறா ஊரில் போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டா. இந்த இயேசுடைய அன்பு பாவத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற பெண்ணை கூட என்ன செஞ்சிருது? மாத்திருது. இந்த அன்பு தான் நம்மளை இன்னைக்கு உருக வைக்கிது. ஹல்லேலூயா ஜோ. இந்த அன்பு தான் நம்மளை நெகிழ வைக்கிது. இந்த அன்பு தான் அவர் பக்கம் இழுக்குது. இயேசுவை பற்றி அவருடைய அன்பை குறித்து அறிய வேண்டும். ஹல்லேலூயா. கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும், கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும், அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா, அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா, நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருக கொள்ளும், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும், இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண, இருண்டதோர் இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண, நாதாவும் ஸ்நேகம் உம்மை காணட்டும், கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும், கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். இந்த அன்பை தியானிக்க தியானிக்க உங்க இருதயங்கள்ல ஆண்டவர் அந்த அன்பை ஊற்றுவார். ரோமர் 5:5 சொல்கிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் என்ன செய்து ஊற்றப்பட்டிருக்கு. ஸோ நீங்க ஜீசஸை பத்தி இன்னைக்கு நான் படிக்க போறேன் அப்படின்னு மேத்யூ மார்க் லூக்கா எங்கேயோ எடுத்து படிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஹோலி ஸ்பிரிட் இல்ல புதுசா காட்டுவார் வசனத்தை. அது எத்தனையோ மாதிரி படிச்சிருப்பீங்க, அன்னைக்கு புதுசா இருக்கும்,
அந்த அறிவை உள்ளத்துல போடுவாரு. உங்க இருதய ஆண்டவர் மேலுள்ள அன்பினால் நிறைக்கப்பட்டிருக்கும். ஹாலேலூயா. ஜீசஸ் பத்தி மூணு காரியம் அறிஞ்சிக்கணும். லவ் ஆஃப் ஜீசஸ், லைஃப் இன் ஜீசஸ், அண்ட் த ரிச்சஸ் இன் ஜீசஸ். இயேசுக்குள்ள இருக்கிற இயேசுடைய அன்பு, இயேசுக்குள் இருக்கிற ஒரு லைஃப். தெர் இஸ் அ லைஃப் இன் கிரைஸ்ட். இயேசுக்குள்ள ஒரு லைஃப் இருக்குது. கொஞ்சம் பாருங்க, உலகத்தில் வெளியே உள்ள மக்கள் நம்பிக்கையே இல்லாமல் வாழ்கிறாங்களா? ஓடுறாங்க வர்றாங்க, சில சமயம் ஸ்டேஷன்லேயோ ஏர்போர்ட்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு மக்களெல்லாம் பார்த்தா, ஒரு வேளை ஸ்டேஷன்லாம் வச்சுக்கோங்க, வேக வேகமாக ஓடுவாங்க, திங்ஸ் தூக்கிட்டு போவாங்க, வருவாங்க, குழந்தைங்களை தூக்கிட்டு போவாங்க. அல்லது ஒரு மார்க்கெட் பிளேஸ்லேருந்து பாருங்கள், டூ வீலரில் போவாங்க. சம்டைம்ஸ் நான் சிக்னலில் நின்று சுற்றிலும் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்பேன். ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்துக்கு ஓடுறாங்க. வாட் இஸ் தியர் ஹோப் இன் திஸ் வேர்ல்ட்? எதுக்கு ஓடுறாங்க? 70 வயசு 80 வயசு வரைக்கும் போடுறாங்க, அதுக்கு பிறகு வாழ்க்கை முடிஞ்சிருது. நித்தியத்துக்கு எங்கே போகிறாங்க? பரலோகத்துக்கு போவாங்களான்னு சொல்ல தெரியாது. ஆனால் யூ ஹாவ் எ லைஃப் இன் கிரைஸ்ட். அதை உள்ள தேடி பார்க்கணும். எபேசியர் 1:3 படிக்கும் பொழுது, அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதி இருக்கிறார். அதை படிக்கும் போதே, ஜீசஸ் உங்களுக்குள்ள நான் வாழ்ந்தா எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு இயேசுவே. அப்புறம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உள் நிறைவாக்குவார். இயேசுவே உமக்குள்ள நான் வாழ்ந்தா எனக்கு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இருக்குது, பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. இயேசுவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கையின் மேன்மை என்ன அப்படின்னு இங்க தான் படிக்க முடியும். ஆண்டவர் சீஷர்களை கூப்பிடுறார், என் பின்னே வாருங்கள் அப்படிங்கிறார். அவங்க யோசிக்கலாம், என் பின்ன வாங்கன்னா என்ன தருவாரு? ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு சொல்றேன், கொஞ்ச நாள்ல நீங்க எல்லாருமே மனுஷங்களை பிடிக்கிறவங்களா மாறுவீங்க. ஆண்டவர் செய்யத்தான் போறாரு. இந்த சத்தியம் உள்ள இருக்க இருக்க உங்களால சும்மா இருக்க முடியாது. அது ஒரு நாள் வெடிச்சு கிளம்பும் பாருங்க, ஏதாவது செய்யணும் இயேசுவுக்காக அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. லவ் ஆஃப் ஜீசஸ், life in Jesus and the riches of Jesus. ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் அது ரொம்ப பெருசு. அந்த ஐஸ்வர்யத்திலே பெரிய ஒரு ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? மனசுக்குள்ள இயேசு இருக்கிறார்ல, இருக்கிறாரா? அதான் பெரிய ஐஸ்வர்யம். டைமண்ட் கம்மல் இல்லாமல் இருக்கலாம், டைமண்ட் நெக்லஸ் இல்லாமல் இருக்கலாம், இருக்கிற நகையும் கொண்டு கடையில் வச்சுட்டு ஆர் நீங்கள் பேங்க்ல வச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் இமிட்டேஷனை போட்டிருக்கலாம். ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அவரை நம்புறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. அவர்கிட்ட வரவங்க முகம் பிரகாசிக்கும். அவரோடு இருக்கிற வாழ்க்கை 1,000 கோடி பணம் இருந்தா கூட கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை அவருடைய சமூகம் கொடுக்கும். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவுடைய ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை நீங்க அறியணும். சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். மன்னிங்கள், யோவான் 18:37 யோவான் 18:37 அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இயேசுவை குறித்து அறியறீங்க, இந்த வசனம் படிச்சுட்டே இருக்கிறீங்க. இது வந்து சாதாரணமா படிச்சா உங்களுக்கு அதுல ஒண்ணுமே புரியாது. திரும்ப சொல்றேன், அப்பொழுது பிலாத்து, பைபிளை படிக்கும்போது கவனிங்க, கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோட படிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் புரியல ஆண்டவர், அடுத்த வசனம் போற ஆண்டவர், அதற்கு பிலாத்து அதுவும் புரியல ஆண்டவர், அடுத்த வசனம். இப்படி படிக்கிறதுனாலதான் உள்ள ஏறவே மாட்டேங்குது. அப்பொழுது பிலாத்து அப்படி அந்த ஒரு இமோஷன் கொடுத்து அப்படி படிக்கணும். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிற அப்படி நிறுத்தணும். இயேசு எதுக்கு பிறந்தாராம்? சத்தமா சொல்லுங்க, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. இயேசு அதுக்கு தான் வந்தாரா? பிதாவின் சத்தியத்தை குறித்து எல்லாருக்கும் சாட்சி கொடுக்க வந்தாரா? இது புரியல எனக்கு. இயேசு ஏன் பிறந்தார்னா பாவிகளை ரட்சிக்க பிறந்தார்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே சொல்லுது சத்தியத்தை குறித்து சாட்சி. அப்போ நாம் கூட சத்தியத்தை குறித்து எல்லாருக்கும் என்ன செய்யணும்? புரியுதா கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை என்ன? படிக்க படிக்க லைஃபுக்கு அப்ளை பண்ணணும். சரி, இன்னொரு வசனத்தை படிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 1:2 படிங்க. ரெண்டு பேதுரு இல்லையோ?
தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். நல்லா கவனிங்க, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது, ஏற்கனவே படிச்சோம். அப்ப இயேசுவை அறிகிற அறிவினால் என்ன பெருகுது? கிருபை சமாதானம். இன்னொரு வசனத்தை படிக்க விரும்புகிறேன், ஏசாயா 53:11. இயேசுவை குறித்து அறிகிற அறிவு இருக்குது பாருங்க. அது பைபிள் ஃபுல்லாக தேடி 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 படித்தா புதுசு புதுசாக நிறைய கிடைக்கும். ஏசாயா 58:11. அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க, வருகிற நாட்கள் லந்து காலங்கள் அப்படிதானே நிறைய ஆண்டவருடைய பாடு மரணத்தை தியானிக்க போறோம். பொதுவா மக்களுக்கு ஆண்டவருடைய பாடு மரணத்தை தியானிக்கிறதுக்கு ரொம்ப மனசு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷம் ஜெயராணி ஆண்ட்ரூங்கிற யூடியூப் சேனல்ல 40 days பல இடத்துல பேசின லென்ட் டேஸ் மெசேஜை நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். மேக்சிமம் அந்த டேஸ்ல எவ்வளோ பார்த்தாங்க தெரியுமா? ஒரு 2.5K, 3.5K. எனக்குள்ள ஒரு கேள்வி, என்ன ஆண்டவரே உங்களோட பாடு மரணத்தை பற்றி போட்டால் மக்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு அட்ராக்டிவ் ஒரு டைட்டில் போட்டு ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி போட்டால் உடனே அதை பல ஆயிரங்கள் என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த நாட்கள் எல்லாம் இயேசுடைய பாடு மரணத்தை நீங்கள் தியானிக்க போறீங்க, சரியா? ஏசாயா 53 அந்த வசனத்தை திரும்ப படிங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக. இவ்வளோ பாடுகளை பட்டார்ல ஆண்டவர், அதை பத்தி நீங்க அறிய 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 அறிய, ஓ இவர் எனக்காய் பாடுபட்டார், என் பாவங்களுக்காய் மரித்தார், எனக்காய் ரத்தம் சிந்தினார், என் வியாதிகளை சுகமாக்க அவர் காயங்கள் ஏற்றாருங்கிற அந்த அறிவு இருக்குது பாருங்க. என்னது அறிவு? அது ஒன்று உங்களை நீதிமான்களாக மாற்றிடும், இன்னொன்று அவருடைய பாடுகளின் ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். அப்போது இயேசுவுடைய அன்பு, இயேசுக்குள்ளா இருக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுக்குள்ளா இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை அறிய அறிய உங்கள் லைஃப் ரொம்ப ரிச்சாக மாறிடும். நீங்கள் உலகத்தில் புவராக இருக்கலாம், 20,000 ரூபா தான் சம்பளம் வரலாம், பரவாயில்ல, இந்த இயேசுவை குறிக்கிற அறிவு இருக்குது பாருங்கள், அது உங்களை ரொம்ப ஆசீர்வாதமாய் மாற்றிடும். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு. யாரை குறித்த அறிவு? வரிசையா இருக்குது, ஒவ்வொரு பத்தியும் வித்தியாசமா அறிய வேண்டியதுக்கு ரெண்டு வசனம் மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 14:17 படிங்க. யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் சொல்லுங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. கவனிங்க, அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆவியானவருடைய ஒரு நிறைவு அல்லது அபிஷேகம் இருக்குதுங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. சில ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, நல்லா பக்தியா இருப்பாங்க, நல்லா அன்போடு இருப்பாங்க ஆண்டவர் மேல, ஆனா ஆவியின் அபிஷேகத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கை தேசத்திற்கு போயிருந்தப்போ எனக்கு ரொம்ப பாரம், நல்லா பக்தியுள்ள அந்த திருச்சபை மக்கள், சரியா, அங்கே உள்ள மெதரிஸ்ட் சர்ச்சுடைய எல்லா போதகருடைய மனைவியர் வந்திருந்தாங்க. வாஞ்சையாக வசனத்தை கேட்குறாங்க, ஆசையாக ஜபிக்கிறாங்க, ஜபம் பண்ணுவோம்னா சத்தங்கள் எல்லாம் உயர்ந்து பாரப்பட்டு ஜபிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள என்னை தூண்டி ஏவுகிறார், நீ வந்து அபிஷேகத்தை குறித்து பேசணும். நான் சொன்னேன், ஆண்டவரே மெதரிஸ்ட் சர்ச்சில் கூப்பிட்டுருக்குறாங்க, நான் போய் எப்படி ஆண்டவரே அபிஷேகத்தை குறித்து பேசுவேன். முதல் நாள் அமைதியா இருந்தார், ரெண்டாவது நாள் என்னை ஏவ துவங்கினார், ரெண்டாவது நாள் அவங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட்ட பத்தி சொல்லிட்டு, மூணாவது நாள் நடத்தினா எல்லாரு மேலேயும் ஊற்றுறார் ஆண்டவர். பிஷப் மனைவியெல்லாம் அபிஷேகம் பெற்றாங்க, எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. கண்கூடா ஜோசிஃபஸ் கூட வந்தனால அவனுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், எப்படியம்மா மெதரிஸ் திருச்சபைகள்ல அப்படி. நான் பக்கத்துல போய் ஒவ்வொருவரையும் பாக்குறேன், எல்லாம் அந்நிய பாஷையில பேசுறாங்க, ஆவியில நிரம்புறாங்க. இதுதான் கர்த்தரை குறிச்சு அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறதுனால பெற்றுக்கொள்ள மாட்டாது. நீங்க இந்த உபவாச நாட்கள்ல ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனாய்டிக்காக ஜெபம் பண்ணுங்க. சாரி, பிப்ரவரியிலே நம்ம ஒரு ப்ரேயர் வச்சிருக்கணும், கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் அந்த ப்ரேயரை வைக்க போறோம். நீங்க எல்லாம் பரிசுத்தாவி நிறைவே பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அவரை அறிந்திருக்கிறபடினால் அவர் என்ன செய்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். சோ மூணாவது, நீங்க யாரை குறிச்சு படிக்கணும் பைபிள்ல? ஹோலி ஸ்பிரிட். என்ன சொல்லுது பரிசுத்தவனை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? பழைய பாட்டில் யாரெல்லாம் பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்றாங்க? மோசே இருந்தார், யோசேப்பு இருந்தார், தாவீதின் மேல் அபிஷேகம் இருந்துச்சு,
புதிய ஏற்பாட்டில் சீஷர்களெல்லாம் அபிஷேகம் பெற்றாங்க. அபிஷேகம் பெற்றால் என்ன நடக்கும், ஆவியானவரோட வாழ்கிற வாழ்க்கைனா என்ன, ஆவியானவர் எப்படி வல்லமை தருவார், இப்படிலாம் என்னைக்காவது படிச்சுக்கிறீங்களா, படிச்சுக்கிறியாம்மா ஆவியானவரை பற்றி? படிக்கல, நம்ம படிக்க மாட்டோம். ஏன்னா ஆறுதலும் தேறுதலும் கலங்காதே அப்படின்னா உடனே அண்டர்லைன் போட்டு தேதி போட்டு கர்த்தர் இன்றைக்கு சொன்னார் கலங்காதேன்னு. அம்மா எத்தனை வருஷமா உனக்கு கலங்காதேன்னு சொல்லுவார், அவர் எல்லாம் பார்த்துக்குவார். அம்மா நீ அவரை குறித்து அறிஞ்சா அந்த அறிவு உன்னை வல்லமை உள்ளவளாய் மாற்றும். ஹாலலூயா. ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி நீங்கள் அறியணும்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், அதாவது அவருடைய சமூகம், அவருடைய வல்லமை, அவர் தருகிற வரங்கள், இதை நீங்கள் அறியணும். வரும் நாட்களில் உங்களுக்கு நான் எல்லாம் கற்றுத்தர விரும்புகிறேன். இன்னும் ஒரு வசனம், யோவான் 16:13 படிங்க. கணக்கால் அளவு நடத்தினாரு, முழங்கால் அளவு நடத்தினாரு, இடுப்பளவு நடத்தினாரு. ஆவியானவர் மேல் தாகமா ஜெபிக்கணும் தனிப்பட்ட ஜெபனத்துல. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் நான் உங்களுக்காய் காத்திருக்கிறேன்பா. இப்படிதான் எப்படி ஜோமன்னு சொல்லித்தாரு, கத்தாவே என் கடனை மாற்றும், அதெல்லாம் நிறுத்துங்க. ஆவியானவரே நான் உங்களுக்காய் காத்திருக்கிறேன்ப்பா. ஐ நீட் யுவர் பிரசன்ஸ் ஓ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே தென்றல் போல வாங்க ஆவியானவரே, மழையா வாங்க ஆவியானவரே, வல்லமையா வாங்க ஆவியானவரே. நான் பலவீனமுள்ள பாத்திரம்ப்பா, என்னை பலப்படுத்துங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே. ஐ நீட் யுவர் பிரசன்ஸ், ஐ நீட் யுவர் பவர், ஐ நீட் யுவர் கிஃப்ட்ஸ் ஓ காட். எனக்கு வரங்கள் வேணும் ஆவியானவரே, என்ன நிரப்புங்க. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராழ்கை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராழ்கை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே உணர்ந்து சொல்லணும், தாகம் தீர்க்கும் மூற்றே, ஆலோசனை தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு வேற வழியே இல்லை. நீங்கள் இது போல் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா யூ வில் நோ, கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 8:32 படிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
பைபிளை அறிய 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 நம்ம மேல இருக்கிற கட்டுகளிலிருந்து எல்லாம் ஆண்டவர் விடுதலை செய்வார். பைபிள்ல இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, நீங்க சத்தியத்துல வளரணும் அப்படின்னு இருக்குது. இப்ப வாசிங்க 1 தீமோத்தேயு 2:4. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் பைபிள் புரியலன்னு யாருமே சொல்ல முடியாது. பைபிளை எவ்வளோ பேர் விளக்கி சொல்றாங்க. இதே அந்த நம்ம சேனல்ல ஜெயராணி ஆண்ட்ரூங்க சேனல்ல ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறோம். இனி வருகிற நாட்கள்ல எரேமியா, எசேக்கியல், ராஜாக்கள் புஸ்தகங்கள்லாம் அதில் அப்லோட் பண்ணப்படும். நீங்கள் அதை படிக்க படிக்க யூ வில் நோ. தனியாக உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, யாராவது சொல்லி கொடுத்தா நீங்கள் என்ன செய்ய முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்போது 4வது சத்தியத்தை அறியணும், அதுக்கு நேரம் ஒதுக்கணும், பொறுமையோடு இருந்து படிக்கணும், அதுக்கு ஒரு பேசிக் நாலெட்ஜ் வேணும். அந்த நாலெட்ஜோடு படிக்கும்போது சத்தியத்தை அறிந்தால் அந்த வாழ்க்கையுடைய லெவலே வேற. ஹாலேலூயா. சரி, இந்த 4 காரியங்களை அறிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு அறிவு ஒன்று இருக்குது, அது வந்து பிசாசு கொடுக்குற அறிவு. என்ன அறிவு? அவனும் வந்து ஈக்குவலாக ஏதாவது செய்வான்ல, செய்வானா செய்ய மாட்டானா? நம்ம துதிப்பாடல் போட்டால் அவனும் துதிப்பாடல் போடுறான், நம்ம செய்தி ஷார்ட் மெசேஜ் போட்டால் அவங்களும் ஷார்ட் மெசேஜ், எல்லாம் நம்ம என்ன செய்கிறோமோ எல்லாம் அவங்களும் செய்வாங்க. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவாய் என்றது. பாருங்க, ஆண்டவர் ஒரு அறிவை கொடுக்கிறாரு, பிசாஸ் என்ன சொல்றான், இன்னொரு அறிவு கொடுக்குறான். ஏய், ஆண்டவர் சொன்னதெல்லாம் நம்பாத, அவர் இல்ல, இதை புசிச்சா நீ அவரை மாதிரி மாறிடுவேன்னு அவருக்கு தெரியும், அதனால தான் வேண்டாங்கிறாரு. நான் சொல்றேன், நீ இதை சாப்பிட்டானா உன் கண்ணு என்ன செய்யப்பா? எவ்வளோ ஒரு செட்யூசிங் வேர்ட்ஸை பேசியிருந்தா இந்த இன்னசென்ட் ஆடம் ஈவ் வந்து ஏமாற்றப்பட்டிருப்பாங்கல்ல. இன்னைக்கு நம்ம வாலிப பிள்ளைங்களை பிசாஸ் இந்த மாதிரி செட்யூசிங் வேர்ட்ஸை வச்சு தான் சீட் பண்ணுறான். அது சந்தோஷம், அது இன்பம், அது மகிழ்ச்சி, அது ஆனந்தம். பிசாசு தர்ற ஒரு அறிவு இருக்குது, பாவத்தை குறித்த அறிவு, உலகத்தை குறித்த அறிவு, அசுத்தங்களை குறித்த அறிவு. ஆண்டவர் அந்த அறிவு உனக்கு வேண்டாங்கிறார். இந்த அறிவை ரொம்ப கொடுக்கறது என்ன தெரியுமா? உங்கள் கையில் இருக்கிற மொபைல் தான். இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு நான் பேசுறேன், உன் ஃப்ரெண்டு உன்ட்ட வந்து தகாத ஒரு காரியத்தை பேசும்போது முதல்ல உன் மனசாட்சியில் படபடப்பு வரும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், டேய் வேண்டாண்டான்னு அங்கேயே சொல்லணும். அவன் இல்லை, இதை பாரு, இதை செய், இங்கே வா, இப்படி செய்கிறதுல தப்பு இல்லைன்னு உன்னை தூண்டும் போது நீ அந்த அறிவுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆதாம் ஏவாள் மாதிரி ஏமாந்துடக்கூடாது. பிசாசு கொடுக்குற அறிவை பற்றி பைபிளில் நிறைய இடம் சொல்லியிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அறிவை உள்ளே கொடுத்துட்டு கடைசியில் எல்லாரும் எப்படி மாற்றுவான்? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 4:22 வாசியுங்கள். என் ஜனங்களோ மதியற்றவர்கள். எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு தேவனை பற்றி அறிவும் இல்லை, இயேசுவை பத்தி அறிவும் இல்ல, ஆவியானவரை பத்தி அறிவும் இல்ல, சாத்தியத்தை பத்தி அறிவும் இல்ல, மதியற்றவர்கள். என்னை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். என்ன பிள்ளைகள்? பக்கத்துல கேட்டா அடிச்சிருவாங்க உங்களை. நீ பைத்தியம்னு சொன்னா யாரை பார்த்து பைத்தியம் சொல்ற? ஆண்டவர் சொல்றாரு, பைத்தியக்காரா, நான் உனக்கு நித்திய ஜீவனையும் ஏதேனும் மகிமையான வாழ்க்கையை வச்சிருக்க, நீ அறிவில்லாத பிள்ளையா, பைத்தியமுள்ள பிள்ளையா, பிசாசு சொல்றதை நம்புறியே. இன்னைக்கு உங்கள நிறைய பேர் ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார், என் பிள்ளையே நீ பைத்தியம் உள்ள பிள்ளையா இருக்காத, நான் சொல்றத நம்பு, பிசாசு சொல்றத நம்பாத. அவர்களுக்கு அவர்களுக்கு உணர்வே இல்லை. குடிக்கிறாங்களே, குடிக்காதன்னு சொன்னா நிறுத்துறாங்களா? நிறுத்துறாங்களா? ஏன் நிறுத்த மாட்டேங்கிறாங்க? உணர்வே இல்லை. அவங்க இன்னைக்கும் குடிப்பாங்க, நாளைக்கும் குடிப்பாங்க, குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஏன்னா உணர்வே இல்லை. டாக்டர்ஸ் லிவர் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உன்னுடைய எல்லா பேராமீட்டர்ஸும் இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் கூட திரும்ப மறுநாளும் போய் அதான் என்ன செய்கிறாங்க, குடிக்கிறாங்க. என்ன இல்லை? உணர்வு இல்லை. குடிக்கிறவன் நான் திரும்பவும் அதை தொடரும்படி எப்பொழுது எழுந்திருப்பேன் அப்படின்னு போவான் அப்படின்னு நீதிமொழிகள் இருக்குது இல்லையா? பிசாசு உள்ளே வந்த உடனே பைத்தியமாக்குறான், அறிவில்லாதாக்குறான், உணர்வில்லாதாக்குறான். அப்புறம் பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். என்ன செய்யுதுக்கு அறிவாளிகள்? பொல்லாப்பு செய்ய. தப்பு செய்கிறவங்க எவ்வளோ பிளான் போட்டு செய்கிறாங்கல்ல தெரியுமா, எவ்வளோ பிளானு. எத்தனை பெண்கள் அழுகிறாங்க தெரியுமா தொலைபேசியில், அம்மா என் கணவர் இப்படிலாம் செய்கிறாரு, எல்லாத்தையும் எனக்கு மறைக்கிறாரு, ஆனால் எனக்கு எல்லாம் தெரிய வந்துருச்சுமா. அவங்க பிளான் பண்ணுறாங்க, ரொம்ப அறிவாக பிளான் பண்ணுறாங்க, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நன்மை செய்யவோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அறிவில்லாதவர்கள். இதுதான் பிசாசு கொடுக்குற அறிவு. ஒரு நாளும் பிசாசு கொடுக்குற பாவத்தின் அறிவை உள்ளே வாங்காதீங்க. சரி, தேவனை குறித்த அறிவு, இயேசுவை குறித்த அறிவு,
அவையான ஒரு குறித்த அறிவு, சத்தியத்தை குறித்த அறிவு, சாத்தானை குறித்த அறிவு. சாத்தானை பற்றி கூட படிக்கணும் அவன் என்னெல்லாம் செய்கிறான் அப்படின்னு. சரி, இந்த கர்த்தரை அறிகிறதுனால கிடைக்கிற ஏழு பிளஸ்ஸிங்ஸ் வசனத்தை மட்டும் சொல்லி உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரெண்டு நாளாகமும் 1:12 வசனத்தை வாசிங்க. ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கணத்தையும் உனக்கு தருவேன். அதாவது ஆண்டவற்ற சாலமோன் என்ன கேட்டாரு, என்ன கேட்டாரு, தூங்குறீங்களா சொல்லுங்க, ஞானம் மட்டும்தான் கேட்டாரு. ஆண்டவர் கூடவே என்ன கொடுத்தாரு, நல்லா படிங்க, நீ கேட்காத ஐஸ்வர்யம் சம்பத்து கணம். நம்ம ஞானத்தையும் அறிவையும் தேடுனா இதெல்லாம் கூட வரும், ஐஸ்வர்யம் வரும். இந்த ஒரு வருஷம் பைபிளை நல்லா படிச்சு பாருங்க, அடுத்த வருஷம் உங்க ஃபைனான்ஸ்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும், உங்க வேலையில ஒரு உயர்வு இருக்கும். இது நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்றார். நீ ஞானத்தை கேட்டப்பா நீ கேட்காத ஐஸ்வர்யம், நீ கேட்காத சம்பத்து கணத்தெல்லாம் நான் உனக்கு என்ன செய்யறேன், தாரேன். இதான் நம்பர் ஒன் பிளஸ்ஸிங். ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே படித்த வசனத்தின்படி 2 பேதுரு 1:2 கிருபையும் சமாதானமும் தருகிறார். சொல்லுங்க, என்ன தருகிறார், கிருபையும் சமாதானம். மூன்றாவது, யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இளைய குமாரன் தன் அப்பாவுடைய அன்பை அறிகிற வரைக்கும் முதல்ல அறிஞ்சிருந்தான், அப்புறம் சண்டை போட்டு சொத்தை வாங்கிட்டு போயிட்டான். அங்கே உட்கார்ந்துருக்கும் போது பன்றியின் தவிடு கூட கிடைக்காதப்போ ரியலைஸ் பண்ணுறான், சே எங்கள் அப்பா வீட்டில் எல்லாருக்கும் என்ன சாப்பாடு இருக்குது, பூர்த்தியாக இருக்குது, நான் இங்கே பட்டினால சாகிறேன், நான் எந்திரிக்க போகிறேன், நான் போகிறேன். எதை அறிந்தான், எதை நினைவுக்குறந்தான், ஃபாதர்ஸ் லவ். என் அப்பா இருக்கிறாரு, நான் எவ்வளோ தூரம் கீழே விழுந்தாலும் என்னை தூக்கி எடுப்பார், நான் போகிறேன். அந்த அறிவு தான் அவனுக்கு அந்த தரித்திர வாழ்க்கையிலேருந்து எதை கொடுத்துச்சு. இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அறிய 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 உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வரும். மூணாவது ஆசீர்வாதம் என்னது, விடுதலை. நான்காவது, சங்கீதம் 43:3 வசனம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி, அவைகள் என்னை நடத்தி. ஆண்டவர் அறிய அறிய கர்த்தருங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு, நீங்க வந்து ஓனா டிசைட் பண்ண மாட்டீங்க, ஆண்டவருடைய வழி நடத்தலின்படி டிசைட் பண்ணுவீங்க. சோ ஆண்டவரை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களை நடத்தும். எபேசியர் 4:15 உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. 2 பேதுரு 1:3 தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் வரப்போகிற ஜீவனுக்கும் ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க, ஆண்டவரை அறிஞ்சு அவரை சேவிக்கிறீங்களா, இந்த வேர்ல்ட்லி லைஃப்ல உங்களுக்கு பிளஸ்ஸிங் தருவார். இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன், கையை உயர்த்திக்கோங்க. உலக ஆசீர்வாதத்தில் நான் நிறைவாக ஆசீர்வாதம் பெறப்போகிறேன், கர்த்தர் எனக்கு தருவார். இவ்வளோ நாள் வரைக்கும் அதைத்தான் தேடிட்டு இருந்தேன், இனிமேல் நான் ஆண்டவரை தேடப்போகிறேன். அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. காட் பிளஸ் யூ. 2 பேதுரு 1:3 வாசிமா. தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் தம்மை நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலும். சொல்லுங்க, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. 2 பிளஸ்ஸிங், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், எல்லா தேவைகளையும் அவருடைய திவ்ய வல்லமை உங்களுக்கு தருதான். இந்த வசனம் எல்லாம் படிக்க மாட்டோம் சரியா. வசனம் சொல்லுது, தம்முடைய மகிமையினாலும் காருணித்தினாலும் நம்மை அழைச்சவரை அறிகிற அறிவினாலே இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவருடைய திவ்ய வல்லமை கொடுக்குதான். ஜெபிக்க பலன் கொடுக்குது, குடும்பத்தில் சமாதானம் கொடுக்குது, எல்லா ஆசீர்வாதத்தையும் அவருடைய வல்லமை தருகுதான். இதுதான் ஆறாவது ஆசீர்வாதம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, அதுக்கு பேர் நித்திய ஜீவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி விளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 அவர் நித்திய ஜீவனை தருகிறார். இந்த வாரம் ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த வருகிற நாட்களில் நான் தேவனை அறிய போகிறேன், இயேசுவை அறிந்து கொள்ள போகிறேன், பரிசுத்தாவினரை அறிந்து கொள்ள போகிறேன், சத்தியத்தை அறிஞ்சுக்க போகிறேன். பிசாசு சாத்தானுடைய காரியத்தை அறிஞ்சு அதுக்கு விலக போகிறேன், ஆண்டவர் எனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. அதாவது ஒரு வசனம் சொல்லுதில்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாத்தையும் தந்துடுறேன். முதல்ல என்ன தேடு, நான் எல்லாம் தரேன். எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர்.
இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போக போறீங்க. ஓசியாவிலே நாம் வாசித்தோமே, பலியை அல்ல காணிக்கைகளை தகன பலிகளை அல்ல கர்த்தராகிய நான் தேவன் என்று அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று சொன்னாரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உங்களை அறியறது தானப்பா உங்க விருப்பம், நான் உங்களை அறிகிறது தானப்பா உங்க விருப்பம், உங்களை அறிவதற்கு எனக்கு கிருப தாங்க ஆண்டவரே. தேவனை அறிகிற அறிவு, என் ஆண்டவர் இயேசுவை அறிகிற அறிவு, ஆவியானவரை அறிந்து அவரோடு வாழுகிற ஒரு அறிவு, வசனத்தை அறிந்து வாழுகிற ஒரு அறிவு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்மை அறிகிறதுனால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் இன்னதென்று அறிகிற ஒரு அறிவு எனக்கு உண்டாகட்டும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை உங்களுக்கு கொடுக்கும். நீ ஞானத்தை கேட்டாய் சாலமோனே, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் மகிமையும் நான் உனக்கு தர்றேன்னு சொன்னார். வலது கை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் உயர்த்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை நதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை நதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பே. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பே. என்னை
என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைப்பதை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைப்பதை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் பல்லுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்து. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவு, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவு, எங்கள் மறைவீடமே, எங்கள் அடைக்கலமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உபவாச நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜனங்கள் இருதயத்தில் பெரிய ஒரு கிருபையை ஊற்றிருக்கிறீங்க, அதற்காய் நன்றி. உங்களை அறிகிற அறிவை நீங்கள் விரும்புகிறீங்கன்னு எங்களுக்கு நாங்கள் புரிஞ்சிட்டோம்ப்பா. உங்கள் விருப்பத்தை வருகிற நாட்களில் நீங்கள் நிறைவேற்றுவோப்பா. எங்களுக்கு உதவி செய்ய, உங்கள் பிள்ளைகள் உண்மை அறிவதற்கு வேண்டிய கிருபை தாங்க. விசேஷமாக இன்னைக்கு தங்கள் சிறுமையிலும் குறைவுகளிலும் இருந்து மனப்பூர்வமாய் காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். நேரலையில் கொடுத்தவர்கள், நேரடியாய் கொடுத்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் ஊற்றுங்க. இந்த மாதம் இருக்கிற எல்லா பொருளாதார தேவைகளை சந்திங்க. விசேஷமாய் தேர்வுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. இவ்வளோ பாரத்தோடு கண்ணீரோடு இந்த பிள்ளைகள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வியாதிகளுக்கும் விக்கினங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் பிள்ளைகளை விளக்குங்கப்பா. விழித்திருந்து படிக்கும் பொழுது சருத்தில் பலனை தாங்க. எதெல்லாம் படிக்கணுமோ ஞாபகப்படுத்தி கொடுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்களே, பிள்ளைங்களுக்கு உங்கள் வழியை காட்டி என்ன கொஸ்டின்ஸ் வரும் எல்லாவற்றையும் ரிவைஸ் பண்ணும்போது வரப்போகிற கொஸ்டின்ஸை நீங்கள் ரிவீல் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு நன்றி. நல்ல மார்க்ஸ் எடுத்து பிள்ளைங்க நல்ல காலேஜில் சேரவும், நல்ல மார்க்ஸ் எடுத்து அடுத்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவும் உதவி செய்யுங்க. விசேஷ கிருபை தேர்வு எழுத போகிற எல்லா பிள்ளைங்களோடு கூட இருக்கட்டும்ப்பா. மனதார உங்க பிள்ளைங்களை வாழ்த்தி ஆசீர்வத்தை அனுப்புகிறேன். சமாதானத்தோடு உடைய ஜனம் கடந்து செல்லட்டும், சுகத்தோடு கடந்து செல்லட்டும், சுகத்தோடு சந்தோஷமாய் வாழட்டும் அப்பா. உடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. இசை வாசித்தவர்கள், மீடியா டீம், அஷர்ஸ் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவை கத்தரை ஸ்தோத்ரி, அவர் சித சகல உபகாரங்களை மாறவாதே, ஆமே ஆமே. ஹாலேலூயா. அடுத்த வாரம், தட் இஸ் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, மூன்று நாட்களும் திருப்பூரில் உள்ள சிஎஸ்ஐ திருச்சபையில்
ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கடந்து செல்கிற 24, 25, 26 வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களும் இந்த கூடுகைக்காய் ஜெபிச்சுக்கோங்க. முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும், திருப்பூரில் இருக்கிற மக்கள், அதை சுற்றி இருக்கிற மக்கள், திருப்பூர் சிஎஸ்ஐ சர்ச்சில் நடக்கிற இந்த கூடுகைக்கு நீங்கள் கடந்து வந்து ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுங்கள். காட் பிளஸ் யூ.